ஓகே, ஸோ நம்ம ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் டாபிக் வந்து நேற்று ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஐடென்டி பொறுத்த வரைக்கும் ஆத்தென்டிகேஷன் நம்ம பார்த்தோம். ஆத்தென்டிகேஷன்னா ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்து எப்படி வந்து லாகின் பண்ண வைக்க முடியும் அப்படின்றத பார்த்தோம். தென் ஆத்தரைசேஷன் வந்து நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக வந்து ஆத்தரைசேஷன் பற்றி தான் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் அதுக்கப்புறம் வந்து வாட் எவர் அடிஷ்னல் லெஃப்ட் அவுட் கண்டென்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆத்தரைசேஷன் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் ப்ரொசீஜர் போகிறதுக்கு முன்னாடி நேற்று ஃபைனலாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய அஷூர் போர்ட்டலில் அஷூருடைய மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா டொமைன் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பர்டிகுலர் இதில் வந்து ஒரு செட் ஆஃப் சர்வர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அதில் வந்து நம்ம இந்த செகண்ட் ஆப்ஷன் பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ் ஆப்ஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதோடைய லேப் கண்டினியூவேஷன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஜஸ்ட் நம்ம நேம் மட்டும் கொடுத்து ஒரு டொமைன் நேம் கொடுத்து கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அதில் எப்படி சிஸ்டம்ஸ் மெம்பர் சர்வர் ஆட் பண்ணுறது, தென் அதில் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இன்னும் பார்க்கல. ஸோ இதில் வந்து இப்போ இந்த டொமைனோடைய ஸ்டேட்டஸ் வந்து ரன்னிங்னு காமிக்கிறாங்க. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் ஆட் மெம்பர் சர்வர். ஸோ மெம்பர் சர்வர் ஆட் பண்ணுறதுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ஜாயின் அ விண்டோ சர்வர் டு யுவர் மேனேஜ் டொமைன். இது வந்து நீங்கள் பவர் ஷெல் வழியாகவும் பண்ணலாம், கிராஃபிக்கலாகவும் பண்ண முடியும். ஸோ கிராஃபிக்கலாக பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த நெட்ஒர்க்கில் வந்து ஒரு சர்வர் ஆட் பண்ணிவிட்டு தென் அதில் உங்களுடைய க்ரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டொமைனில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து லெட்ஸ் கோ டு ஒன் ஆஃப் த விஎம். ஸோ இந்த மெம்பர் சர்வர் ஒன் ஆஃப் த விஎம் போயிட்டு அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு யூசர் பிக் பண்ணிப்போம். நேற்று நிறைய யூசர்ஸ் வந்து ரெப்ளிகேட் பண்ணோம், மைக்ரேட் பண்ணோம். ஸோ அதில் வந்து வி வில் ஜஸ்ட் ஹாவ் திங்க் ஓகே ஃபைன். ஸோ இந்த பிரதீப் அட் icity.gq இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம நேற்று கிரியேட் பண்ண அக்கௌண்ட்ஸ் தான் இது. ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன ஒரு மெம்பர்ஷிப் வேணும் அப்படின்னா, ஆக்டிவ் டைரக்டரி அந்த மைக்ரோசாஃப்ட் என்ட்ராவுடைய டொமைன் மேனேஜ்மெண்ட்டுக்கான க்ரெடென்ஷியல்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த யூசரில் போயிட்டு குரூப்ஸில் ஆட் மெம்பர்ஷிப்பில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக வந்து அஷூர் ஏடி டொமைன் கண்ட்ரோலர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது. ஸோ இந்த குரூப்பில் அவர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவரால் வந்து ஏதாவது கம்ப்யூட்டர்ஸை வந்து டொமைனில் ஆட் பண்ணுறது அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ண முடியும். ஸோ இந்த குரூப்பில் யார் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்களோ அந்த அக்கௌண்ட் வழியாக நீங்கள் யூ கேன் ஹேண்டில் ஆல் மெம்பர் சர்வர் டொமைனில் ஜாயின் பண்ணுறது அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண முடியும். ஸோ இது நீங்கள் தனியாக ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இன்னும் இவங்க பிராண்டிங் இன்னும் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னுமே அஷூர் ஏடி டொமைன் கண்ட்ரோலர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சரில் வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா டொமைன் சர்வீசஸ் டொமைன் கண்ட்ரோலர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் மாறிடும். ஸோ இப்போ நான் பிரதீப்ன்ற அக்கௌண்ட்டுக்கு வந்து க்ரெடென்ஷியல்ஸ் எனக்கு தெரியும். ஸோ அந்த க்ரெடென்ஷியல்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வி கேன் ட்ரை டு ஜாயின் ஒன் சர்வர் டு த டொமைன். இப்போ நம்ம எந்த டொமைனுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, லைக் skillup.stan.ga அப்படின்ற டொமைனில் வந்து இந்த கம்ப்யூட்டர் ஜாயின் பண்ணோம். இது நீங்கள் விண்டோஸ் 10 ஆர் விண்டோஸ் 11 ஆர் உங்களுடைய சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதில் வேணால் நீங்கள் யூ கேன் ட்ரை திஸ் ப்ரொசீஜர். ஸோ ஏதோ ஒரு சர்வரை வந்து யூ கேன் கனெக்ட் டு த டொமைன். ஸோ கரண்ட்டாக இந்த சிஸ்டம் வந்து ஒர்க் குரூப்பில் தான் இருக்குது. ஓகே, யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் செக் தட். லோக்கல் சர்வரில் போயிட்டு இது ஒர்க் குரூப்பில் தான் இந்த சிஸ்டம் இருக்குது, இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டொமைனில் ஜாயின் பண்ணுற ஆப்ஷன் இங்கே கொடுப்பாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் டொமைன், இப்போ எந்த டொமைனுக்கு நம்ம கனெக்ட் பண்ணோம், skillup.stan.ga அப்படின்ற டொமைனுக்கு தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டொமைன் skillup.stan.ga டொமைன் வந்து குட் நாட் பி கான்டாக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன ப்ராப்ளம் அப்படின்றத குயிக்காக போய் செக் பண்ணலாம். ஸோ skillup.stan.ga தான் டொமைன் கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டொமைன் கண்ட்ரோலருடைய ஐபி என்ன, இதுக்கு வந்து ரெண்டு ஐபி அட்ரஸ் வந்து சொன்னேன், 10.1.0.4 அண்ட் 10.1.0.5 அப்படின்ற மாதிரி. ஸோ அதைய ஐபி செக் பண்ணிக்கலாம். ஸோ 10.1.0.4 1.0.5 இது ரெண்டு தான் வந்து டொமைன் கண்ட்ரோலர். ஸோ இந்த சர்வருக்கு வந்து நம்ம ரெக்வஸ்ட் போதா இல்லையான்றத இந்த மெஷினில் லோக்கலாக போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பை டிஃபால்ட்டாக வந்து மைக்ரோசாஃப்டோடைய டிஃபால்ட் டிஎன்எஸ்க்கு வந்து ரெக்வஸ்ட் போகுது. இப்போ மைக்ரோசாஃப்டோட டிஃபால்ட் டிஎன்எஸ்க்கு ரெக்வஸ்ட் போனால் இந்த டொமைன் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே இருக்காது. ஸோ இப்போ இந்த ரெக்வஸ்ட்டை வந்து அந்த பர்டிகுலர் டொமைனுக்கு நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா, நம்ம அந்த டிஎன்எஸ் சர்வரை வந்து இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது ஜென்ரலாக நீங்கள் ஆன் ப்ரொமைசஸில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுடைய நெட்ஒர்க் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு அந்த நெட்ஒர்க் அடாப்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இதில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க. இதில் போயிட்டு
10.1.0.4, 10.1.0.5 அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ரெக்வஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டொமைன் கண்ட்ரோலர்ஸ்க்கு வந்து ரெக்வஸ்ட் போகும். ஸோ இதில் ஐபி கான்ஃபிக் ஸ்லாஷ் ஆல் கொடுத்தாலும் உங்களால் செக் பண்ண முடியும். கரண்ட்டாக இந்த டிஎன்எஸ் சர்வருக்கு தான் வந்து ரெக்வஸ்ட் போயிட்டு இருக்கு, மைக்ரோசாஃப்டுடைய குளோபல் டிஎன்எஸ் சர்வர். இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஒரு பர்டிகுலர் சர்வருக்கு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை என்டையர் நெட்ஒர்க்குக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இப்போ என்டையர் நெட்ஒர்க்குக்கு சேஞ்ச் பண்ணணும், சரி ஒரு வெர்ச்சுவல் மெஷினுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, அந்த விஎம் உடைய நெட்ஒர்க் கார்டு முதல்ல போங்க. ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த வர்ச்சுவல் மெஷினுடைய நெட்ஒர்க் செட்டிங்ஸ் போயிட்டு, இதில் இந்த மெஷினில் எத்தனை நெட்ஒர்க் கார்டு இருக்கோ அதில் அந்த ஸ்பெசிஃபிக் ப்ரைமரி நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம டிஎன்எஸ் சர்வரை இங்கேருந்தே கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ இதில் போயிட்டு பை டிஃபால்ட்டாக இப்போ வர்ச்சுவல் நெட்ஒர்க்லேருந்து இன்ஹெரிட் ஆகுது. வர்ச்சுவல் நெட்ஒர்க்கில் என்னென்ன செட்டிங்ஸ் கான்ஃபிகர் ஆயிருக்கோ அந்த செட்டிங்ஸ் தான் இங்கே இன்ஹெரிட் ஆயிருக்கு. இதில் கஸ்டம் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஐ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் 10.0.1.0.4 அண்ட் தென் ஆல்டர்னேட்டாக வந்து 10.1.0.5க்கு போகணும் அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மிஷின்குள்ளே வந்து இந்த அப்டேட்ஸ் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னா ஐபி கான்ஃபிக் ஸ்லாஷ் ரினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த புது செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சிஸ்டம்குள்ளே அப்டேட் ஆகிடும். ஸோ இது எய்தர் நீங்கள் வர்ச்சுவல் நெட்ஒர்க் லெவலில் எல்லா சிஸ்டம்ஸ்க்கும் நீங்கள் இதை அப்டேட் பண்ணால் பண்ணலாம். ஸோ அதுவும் நான் காமிக்கிறேன் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. இது அப்டேட் ஆகுது. லெட் மீ கோ ஒன் ஸ்டெப் பேக் ஹோம். இதில் போயிட்டு நெட்ஒர்க்கில் ஸ்பெசிஃபிக்காக இந்த நெட்ஒர்க்கில் போயிட்டு கரண்ட்டாக வந்து இது டிஃபால்ட் டிஎன்எஸ் செட்டிங்ஸ் தான் வந்து இங்கே பாயிண்ட் அவுட் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் அஷூர் ப்ரொவைடட், அது டிஃபால்ட் அஷூர் ப்ரொவைடட் தான் அந்த 168 அந்த ஐபி அட்ரஸ். ஸோ இப்போ நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே போயிட்டு நீங்கள் ஆட் டிஎன்எஸ் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணலாம். இப்படி பண்ணிங்கன்னா எல்லா நெட்ஒர்க் லெவலில் எல்லா சிஸ்டம்ஸ்க்கும் அது அப்ளை ஆகும். ஸோ அப்படி பண்ணலை, நான் ஸ்பெசிஃபிக்காக அந்த நெட்ஒர்க்கில் போய் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐபி கான்ஃபிக் ஸ்லாஷ் ரினியூ கொடுக்கணும். ஒரு சின்ன நெட்ஒர்க் கிளிச் இருக்கும், சாரி ரினியூ கொடுத்து ரீகனெக்ட் ஆகும் அது. ஸோ இப்போ ஐபி கான்ஃபிக் ஸ்லாஷ் ஆல் கொடுத்து பாருங்க. இந்த இடத்துல வந்து அந்த 10.1.0.4 ஃபைவும் இந்த இடத்துல அப்டேட் ஆயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அஷூரோட போர்ட்டல் லெவலில் போயிட்டு அந்த நெட்ஒர்க் கார்டில் தான் நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ இப்போ போயிட்டு நான் ஸ்கில் அப் ஸ்டாண்டர்ட் ஜிஏ கொடுத்தா ரெக்வஸ்ட் ரீச் ஆகணும். இதே நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா என்எஸ் லுக்கப் கொடுத்தாலே உங்களுக்கு உங்களால் இப்போ கொடுத்து செக் பண்ண முடியும். இப்போ வந்து எங்கே ரெக்வஸ்ட் போகுது பாருங்க, 10.1.0.4க்கு ரெக்வஸ்ட் போகுது. இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் டொமைன் கண்ட்ரோலருக்கு என்னுடைய ரெக்வஸ்ட் போகுது. ஸோ இப்போ இதில் போயிட்டு நான் ஸ்கில் அப் வித் stand.ga அப்படின்னு கொடுத்தா அந்த டொமைன் வந்து எந்த டொமைன் கண்ட்ரோலர்ஸ் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து வி ஆர் ரெடி. இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரெடென்ஷியல்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த க்ரெடென்ஷியல் வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா டொமைன் சர்வீசஸோடைய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் என்ன க்ரெடென்ஷியல் உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் பிரதீப் மட்டும்தான் அதில் மெம்பர்ஷிப் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பிரதீப்போட ஐடியா வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் எந்த ஐடி வேணால் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஆன் ப்ரமைசஸில் நான் பிரதீப் ஐடி கூட ஆன் ப்ரமில் கிரியேட் பண்ண ஐடி தான். ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை வாட் எவர் ஐடி ஆன் ப்ரமைசஸ்லேருந்து சிங்க் ஆன ஐடி தான் அது. ஓகே, ஸோ நேற்று நம்ம அந்த அஷூர் ஐடி கனெக்ட் வழியாக ரெப்ளிகேட் பண்ண ஐடி. ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு அந்த க்ரெடென்ஷியலை நான் இங்கே என்டர் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே அதை கம்ப்ளீட்டாக டொமைனோட கொடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து ICT ஸ்லாஷ் பிரதீப்னு கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து அந்த டொமைன் நேம் அப்படியே கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். இதோடைய பாஸ்வேர்டு வந்து நேற்று நம்ம ஜென்ரேட் பண்ணாதே பாஸ்வேர்டு தான் நினைக்கிறேன். ஸோ அதை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இப்போ வந்து டொமைன் ஜாயின்ட், ஓகே என்ன சொல்கிறாங்க, த ஃபாலோயிங் யூசர் அக்கர் அட்டெம்டிங் டொமைன், ஓகே த யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட் இஸ் இன்கரெக்ட் சொல்கிறாங்க. ஓகே, ஐம் நாட் ஷுர் இந்த பாஸ்வேர்ட் தானான்ட்டு. பிரதீப் ஆர் எல்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே இந்த ஐடி கொடுத்து பார்க்கலாம். பட் சேது ஐடி வந்து லெட்ஸ் சே சேது பட் இந்த சேது ஐடியை வந்து நம்ம அந்த குரூப்பில் வந்து மெம்பர்ஷிப் ஆட் பண்ணணும் முதல்ல. அஷூர் ஏடி டொமைன் கண்ட்ரோலர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஓகே, லெட்ஸ் ட்ரை வித் திஸ் ஐடி சேது ஆட் ஸ்கில் அப் ஸ்டாண்ட். அது ஒருவேளை இந்த ஆன் ப்ரமைசஸில் வந்து ஐ திங்க் ஐ கேவ் இந்தியா ஆட் 1 2 3 4 5 கொடுத்தேன்னு நினைக்கிறேன், பட் ஐ ஹவ் டு கன்ஃபார்ம் தட். ஓகே, கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த மெம்பர்ஷிப் ஆட் பண்ணும்போது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த ரெஃபரன்ஸ் அக்கௌண்ட் இஸ் கரண்ட்லி லாக்ட் அவுட் அண்ட் மே நாட் பி லாக்ட் ஆன் டு. ஸோ அப்போ மேபி வந்து அந்த அக்கௌண்ட் வந்து இட் இஸ் நாட் இட் எனேபிள்ட். லெட் மீ கோ அண்ட் செக் தட். அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் வந்து எனேபிள்டு தான் காமிக்கிறாங்க.
ஓகே, லெட்ஸ் டூ ஒன் திங், லெட் மீ கிரியேட் அ நியூ யூசர். பட் இது வந்து எல்லாமே ரெப்ளிகேட் ஆயிருக்கணும். லெட்ஸ் டூ ஒன் திங், டிஃபால்ட் யூசர்ஸ், யூசர்ஸ் வேற எந்த ஐடி யூஸ் பண்ணலாம்? மாதவன், ராஜ், சபீர், சாய், இதெல்லாம் வந்து நம்ம நேற்று கிரியேட் பண்ணதான் நினைக்கிறேன். ஆன் பிரேம்ல சிங்க் ஆனது தான். பட் இதுக்கெல்லாம் கிரெடென்ஷியல் சேம் கிரெடென்ஷியல் தான் நினைக்கிறேன். லெட் மீ ட்ரை. 1 2 3 4 5 அது கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அது கொடுத்தனா சபி இருக்கு. ஓகே, லெட் மீ ட்ரை தட் அட்மின் அட் 1 2 3 4 5. எஸ்கலமேஷன் ஏதாவது கொடுத்தனா? இல்லைங்க, எஸ்கலமேஷன் 1 அட். ஓகே, ட்ரை பண்ணுவோம். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இஸ் இன்கரெக்ட் தான் வருது. மேபி லெட்ஸ் ட்ரை. பட் இதுக்கு வந்து பாத்தீங்க, மைக்ரோசாஃப்டோடைய அஷூர் ஏடியில் பண்ணுறோம். அது சிங்க் ஆகிட்டு நமக்கு அஷூரோடைய அந்த மைக்ரோசாஃப்டோடைய என்ட்ரா டொமைன் சர்வீசஸ்க்கு வந்து சிங்க் ஆகணும், அப்டேட் ஆகணும். அந்த குரூப் மெம்பர்ஷிப் வந்து இமீடியட்டாக ஆகிடும். பட் அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 minutes வந்து கொடுத்தா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். பட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ரெஃபரன்ஸ்ட் அக்கௌண்ட் வந்து கரண்டாக லாக் அவுட் தான் ஆகுது. ஓகே, லெட்ஸ் டூ ஒன் திங், மேபி லெட் மீ கிரியேட் சம்திங் நியூ. Create new user. I'll just call it as சும்மா just domain join நே கொடுத்துக்கிறேன். இது என்ன நேம் வேணா கொடுக்கலாம் உங்களுக்கு. Domain join. So இதுதான் பாஸ்வேர்ட். இதையும் காப்பி பண்ணிக்கிறேன். பட் நம்ம கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து ஒரு 5 minutes அப்புறம் வந்து அந்த டொமைன் ஜாயின் ஆக்டிவிட்டியை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த ரிப்ளை அந்த சிங்க்ரனைசேஷன் டைம் இருக்கு. Okay, fine. Not account enabled. Properties la vandu membership la vandu I will just add him to the group. Azure AD idhula edha pudhu group edha vandirukka nu theriyala. Irunga, let's see. Microsoft Entra illa vera edhum group illa la. Fine. Okay, fine, idhu okay da. Okay, review and create. Password is fine, membership is fine, create. Okay, konja neram agatadu, we will give time for replication and then idhula poittu nama the credentials kuduthu domain la join panni paakalam. Okay, so meanwhile let's start with the role based access control. Vandu start pannita and the chinna procedure da adu pending irukku. So adu vandu eppadi nama member account ah join pannittu eppadi adha handle pannalam abindradha paapom. So ஓகே, ஸோ ஆத்தரைசேஷன் அப்படின்றது வந்து ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பழைய இப்போ ஆக்டிவ் டைரக்டரிலாம் வரதுக்கு முன்னாடி நிறைய ஆக்சஸ் கண்ட்ரோல் மெக்கானிசம்லாம் இருந்தது. ஸோ பீப்புள் யூஸ் டு கால் மேண்டேட்டரி ஆக்சஸ் கண்ட்ரோல்னு ஒரு மெத்தட் இருந்தது. தென் டிஸ்கிரிஷனரி ஆக்சஸ் கண்ட்ரோல்னு ஒரு மெத்தட் இருந்தது. இப்போ நம்ம பார்க்கறது வந்து ரோல் கிரியேட் பண்ணி பர்மிஷன்ஸ் கொடுக்கறது, இதுவே ஆட்ரிபியூட் கிரியேட் பண்ணி பர்மிஷன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் மெத்தட் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெகசி, மெயின் ஃப்ரேம், யூனிக் சிஸ்டம்லாம் போனீங்க அப்படின்னா அதில் சிஸ்டம் லெவலில் வந்து நம்ம கிரெடென்ஷியல்ஸ் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணி பர்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஆக்டிவ் டைரக்டரிலாம் வர்றதுக்கு முன்னாடி சென்ட்ரலைஸ்டாக இல்லைல்ல, அப்போ வந்து நம்ம தனித்தனியாக தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு. பட் நம்ம அஷூரில் வந்து யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ ஒரு ரோல் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ரோலில் வந்து எந்தெந்த இண்டிவிஜுவல் யூசர்ஸ் ஆர் அப்ளிகேஷனை வந்து நம்ம ஆட் பண்ணுறோமோ, ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு ஒர்க் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து பேக்கப் கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது பேக்கப்புக்குன்னு ஒரு அட்மின் அக்கௌண்ட் கிரியேட் ஆச்சு. ஸோ அந்த பேக்கப் அட்மின் அக்கௌண்ட்டுக்கு என்ன கொடுத்தோம்? பேக்கப்பில் வந்து கான்ட்ரிபியூட்டர் ரோல் கொடுத்து அந்த ஆக்டிவிட்டியை வந்து நம்ம பேக்கப் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அ வெரி ஹை லெவல் கான்செப்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மூணு விஷயம் வந்து ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோலில் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ மூணு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹூ, வாட் அண்ட் வேர். ஸோ ஹூ, வாட் அண்ட் வேர் அப்படின்றது வந்து ஹூன்றது இண்டிவிஜுவல், இட் கேன் பி எ யூசர் ஆர் இட் கேன் பி அப்ளிகேஷன். லாஸ்ட் வீக் வந்து அஷூர் பேக்கப் அப்படின்றது ஒரு அப்ளிகேஷன் ஆர் அது மாதிரி ஒரு சர்வீஸ்க்கு வந்து நம்ம பர்மிஷன் கொடுக்கலாம். ஸோ அது வந்து வாட் லெவல் ஆஃப் பர்மிஷன், அவங்க வந்து என்ன பண்ணலாம்.
ஸோ வெதர் தே கேன் டூ சேஞ்சஸ் ஆர் மாடிஃபை ரோல் கொடுக்குறோமா, இல்லை கான்ட்ரிபியூஷன் ரோல் கொடுக்குறோமா, இல்லை ரீட் ஒன்லி ரோல் கொடுக்குறோமா. ஸோ அந்த மாதிரி நம்ம பர்மிஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். வாட் லெவல் ஆஃப் பர்மிஷன் அண்ட் தென் வேர், எந்த லெவலில் நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிசோர்ஸ் குரூப் லெவல்லையா இல்லை ரிசோர்ஸ் லெவல்லையா. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆப்ஷனே கேட்டாங்க, நீங்கள் என்டையர் ரிசோர்ஸ் குரூப்க்கு வந்து பேக்கப் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்களா, இல்லை இண்டிவிஜுவல் வர்ச்சுவல் மிஷின் ஆர் அந்த ரிசோர்ஸ் மட்டும் நீங்கள் பேக்கப் எடுக்கிற மாதிரி பர்மிஷன் கொடுக்குறீங்களா, இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. ஸோ நமக்கு வந்து வாட் எவர் லெவல் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மூணு கான்செப்ட் தான் நீங்கள் எந்த ஒரு டிஸ்கிரிஷனரி ஆக்சஸ் கண்ட்ரோல் மெத்தடாக இருந்தாலும் சரி, இல்லை மேண்டேட்டரி ஆக்சஸ் கண்ட்ரோல் மெத்தடாக இருந்தாலும் சரி, இந்த மூணு காம்பினேஷனில் தான் வந்து பர்மிஷன் அப்படின்ற விஷயம் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து லீஸ்ட் ப்ரிவிலேஜ் மாடல் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. எடுத்த உடனே நம்ம அதிகமான ப்ரிவிலேஜஸ் கொடுத்துடக்கூடாது. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்கள் அதிகமான ப்ரிவிலேஜ் கொடுத்துட்டு பர்மிஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்டேந்து நம்ம ரிட்டர்ன் வாங்குறது வந்து இட் இஸ் நாட் குட். ஏன்னா வந்து பீப்புள் வில் பி யூஸ் டு தேட் அண்ட் தென் லேட்டராக வந்து நம்ம பர்மிஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் ஃபஸ்ட்டு வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பேக்கப் L1 டீம் அப்படின்னா அந்த பேக்கப் L1 டீம் வந்து வெறும் பேக்கப் ஆக்டிவிட்டீஸோடைய ஜாப்ஸ் மட்டும் பார்க்கலாமா, இல்லை பேக்கப் ஸ்கெடியூல் பண்ணலாமா, பேக்கப்பை கான்ஃபிகர் பண்ணலாமா. ஸோ அந்த மாதிரி வந்து டிஃபைன் பண்ணுவாங்க பர்மிஷன்ஸை வந்து, என்ன மாதிரியான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், என்னென்ன லெவல்ஸ் இருக்குது அப்படின்றத டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. ஸோ ராசி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ராசி மேட்ரிக்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டாஸ்க் இருக்கு, இப்போ வந்து கிரியேட் பேக்கப் ஜாப் அப்படின்னு ஒரு டாஸ்க் இருக்கு அப்படின்னா இதுக்கு வந்து யார் ரெஸ்பான்சிபிள், அதுதான் வந்து அந்த ஆர் சொல்லுவாங்க. இது வந்து L1 டீம் கிரியேட் பண்ணுமா, இல்லை பேக்கப் உடைய L2 டீம் கிரியேட் பண்ணணுமா அப்படின்ட்டு. ஸோ இது வந்து யார் அக்னாலேஜ் பண்ணணும், பிஸ்னஸ் ஓனர் அக்னாலேஜ் பண்ணணுமா, யார் அக்னாலேஜ் பண்ணணும், அந்த பிஸ்னஸ் ஓனருடைய அந்த இமெயில் ஐடி என்ன, யாரை நம்ம கன்சல்ட் பண்ணணும், நம்ம வந்து வெதர் வி ஷுட் கன்சல்ட் ஓனர் ஆர் அந்த வாட் யூ கால், சில ஆர்கனைசேஷனில் வந்து ரிவ்யூ போர்டு இருப்பாங்க, ஆர்கிடெக்சர் ரிவ்யூ போர்டு ஆர் சென்ட்ரல் ரிவ்யூ போர்டெலாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம கன்சல்ட் பண்ணிக்கலாம். இதை பேக்கப் வந்து இந்த இது கான்ஃபியர் பண்ணியிருக்கோன்றதை யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், இப்போ இன்கேஸ் பேக்கப் ஒர்க் ஆகலை இல்லை பேக்கப்பில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஓனரோ இல்லை அந்த பிஸ்னஸ் ஓனரோ அவங்களுக்கு வந்து நம்ம நோட்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சிங்கிள் ஆக்டிவிட்டீஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அக்னாலேஜ்மெண்ட் கன்சல்டிங் அண்ட் இன்ஃபார்ம் இந்த ராசி மேட்ரிக்ஸ் இந்த RACI மேட்ரிக்ஸ் அப்படின்றது இப்படிதான் கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு ஒரு டாஸ்க்குக்கும் ஒரு ஒரு ஆக்டிவிட்டிக்கும் யார் ரெஸ்பான்சிபிள், யார் அக்னாலேஜ் பண்ணணும், யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், இப்போ ஒரு சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா யார்கிட்ட கன்சல்ட் பண்ணணும், யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது கம்ப்ளீட்டாக எல்லா டாஸ்க்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கும் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில ஆர்கனைசேஷனில் வந்து இதை வந்து RASCI மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க, RACI மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் எவர் இது RACIன்றதான் ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ இந்த RACI மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணாதான் எந்த ஜாப் லெவலில் இருக்கிறோம், எந்த ரோல் ப்ளே பண்ணுறோம், அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ அந்த ராசி மேட்ரிக்ஸை நம்ம ப்ராப்பராக வந்து அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்ரிக்ஸை டிஃபைன் பண்ணாதான் இந்த RBAC மெத்தட் வந்து ஈஸியாக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் ஆர்கனைசேஷனில். இப்போ வந்து ஒரு கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியர் இருக்காங்க அப்படின்னா கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீம்லேயே வந்து நிறைய லெவல்ஸ் இருப்பாங்க. அதில் L1 இன்ஜினியர் இருப்பாங்க, சர்வீஸ் டெஸ்க் டீம் இருப்பாங்க, L2 டீம் இருப்பாங்க, SME இருப்பாங்க. ஸோ அப்போ கிளவுட் ஆப்ஸ் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வரில் வந்து பேட்ச் இன்ஸ்டால் பண்ணுறது, இல்லை வந்து சர்வரில் வந்து ஒரு பேட்ச் வேலிடேட் பண்ணுறது, செக் பண்ணுறது. L2 டீம் வந்து சர்வருடைய இதை வந்து அப்கிரேட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க. SME வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த என்னென்ன டாஸ்க்ஸ் வந்து எப்படி பண்ணலாம், என்ன மாதிரியான அந்த டாக்குமெண்டேஷன்ஸ் அந்த கைடன்ஸ் எல்லாம் வந்து ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கிளவுட் செக்யூரிட்டி டீம் தனியாக இருப்பாங்க. ஸோ எந்தெந்த டீம் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ட்ரபுள் ஷூட்டிங் யார் பண்ணுறது, மானிட்டரிங் யார் பண்ணுறது, ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட் டிக்கெட்லாம் வந்து யார் கிரியேட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தே வில் ஹாவ் ஸ்பெசிஃபிக் டாஸ்க்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டாஸ்க்கு வந்து யார் ரெஸ்பான்சிபிள், யார் வந்து கம்ப்ளீட்டாக அதை ஓன் பண்ணணும் அப்படின்றத வி வில் ஹாவ் டெஃபினேஷன். ஸோ RBAC அப்படின்றது என்னது? ஸோ இட் இஸ் த method to determine what operations a specific user or a application or a service can do on specific resource. ஒரு பர்டிகுலர் சர்வர்லேயோ இல்லை ஒரு பர்டிகுலர் வெர்ச்சுவல் மெஷின்லேயோ இல்லை ஒரு பர்டிகுலர் டேட்டா பேஸ்லேயோ என்ன பண்ணலாம் அப்படின்றது ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸ் அண்ட் கண்ட்ரோல் வாட் ஆக்டிவிட்டீஸ் தே கேன் டூ ஆர் வாட் ஆக்சஸ்
தே ஹேவ். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் மெத்தட். ஸோ ஹூ வாட் அண்ட் வேர் இந்த மூணு காம்பினேஷன் தான். இது எந்த கான்செப்ட் நீங்கள் வந்து ஓஎஸ் லெவலில் போய் பர்மிஷன் கொடுத்தாலும் சரி, இல்லை ஓஎஸ்ல என்ன பண்ணுவீங்க, ஜென்ரலாக வந்து ஒரு ஐடென்டி கிரியேட் பண்ணுவீங்க, ஒரு யூசர் கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஃபோல்டருக்கு வந்து பர்மிஷன் கொடுப்பீங்க. என்ன மாதிரியான பர்மிஷன் அந்த ஃபோல்டரில் வந்து அவர் மாடிஃபை பண்ணலாமா, ரீட் பண்ணலாமா, ரைட் பண்ணலாமா, இந்த மாதிரி தான் கொடுப்போம். ஸோ ஹூ வாட் வேர்ன்ற காம்பினேஷன் வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எனி பர்மிஷன் மெத்தட். ஈவன் நீங்கள் ஒரு லினக்ஸில் போனீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ யூசருக்கு வந்து ரீட் ரைட் பர்மிஷன், ஒரு ஓனருக்கு வந்து ரீட் ரைட் எக்ஸிக்யூட் பர்மிஷன். ஸோ அந்த மாதிரி வந்து யூசர் குரூப் அதர்ஸ் அந்த மாதிரி நம்ம பர்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது லினக்ஸ் போனாலும் சரி விண்டோஸ் போனாலும் சரி இந்த மூணு காம்பினேஷனில் தான் நம்ம பர்மிஷன்ஸ் கொடுப்போம். ஸோ இங்கே அஷூரை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுக்கு பர்மிஷன் கொடுக்குறோம், யார் யார் வந்து எந்த வர்ச்சுவல் மிஷின் ஆக்சஸ் பண்ணலாம், எந்த வெப்சைட்டை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் பர்மிஷன் கொடுக்கணும். இப்போ ஸ்டோரேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா ஸ்டோரேஜில் எல்லாமே பண்ணலாம், நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா நெட்ஒர்க்கில் எல்லாமே பண்ணலாம், பேக்கப் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா பேக்கப் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அந்த மாதிரி அவங்க டீமுக்குள்ளே வந்து நெட்ஒர்க்லேயே வந்து L1, L2, L3 இருப்பாங்க, ஸ்டோரேஜில் L1, L2, L3 இருப்பாங்க, பேக்கப்பில் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வி வில் ஹேவ் ஸ்பெசிஃபைட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ ஆர் பேக் அப்படின்றது இட் இஸ் pertaining to authorization system. Authentication கிடையாது, authentication ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணுறோம். ஆத்தரைசேஷன்றது அவங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பெர்மிஷன்ஸ்லாம் இருக்கணும். இப்போ லாஸ்ட் வீக் நம்ம ஆக்டிவிட்டி பண்ணும்போது அலோஸ் ஒன் யூசர் டு மேனேஜ் வர்ச்சுவல் மெஷின், இல்லை அலோ ஒன் பர்டிகுலர் பேக்கப் அப்ளிகேஷன் டு பெர்ஃபார்ம் பேக்கப் ஆஃப் ஃபைல் ஷேர்ஸ் ஆர் வர்ச்சுவல் மெஷின்ஸ், அந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்காக பெர்மிஷன் கொடுக்கலாம். ஜஸ்ட் அ செகண்ட். சாரி, ஸோ இதில் வந்து அலோ அண்ட் அப்ளிகேஷன் டு ஆக்சஸ் ஆல் ரிசோர்ஸஸ் இன் ரிசோர்ஸ் குரூப். லாஸ்ட் வீக் வந்து எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம், அஷூர் பேக்கப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனுக்கு எல்லா ரிசோர்ஸ் ஒரு ரிசோர்ஸ் குரூப்பில் இருக்க எல்லா ரிசோர்ஸ்க்கும் கொடுக்கலாம், இல்லை ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸ்க்கும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வி கேன் கிவ் பர்மிஷன் டு அன் அப்ளிகேஷன் ஆர் வி கேன் கிவ் பர்மிஷன் டு அ யூசர் ஆர் அ குரூப். ஜென்ரலாக வந்து குரூப்பை வச்சு தான் ஆக்சஸ் கொடுப்பாங்க, யூசர் வச்சு இண்டிவிஜுவல் ஆக்சஸ் கொடுக்கும்போது அது மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். அதனால குரூப்பில் வந்து அந்த யூசர்ஸ் ஆட் பண்ணி அந்த குரூப்புக்கு தான் வந்து ஜென்ரலாக தே வில் அசைன் பர்மிஷன். ஸோ இது எப்படி இந்த இந்த ப்ரொசீஜர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இதுதான் ஓவரால் மெத்தட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இண்டிவிஜுவல் கிரியேட் பண்ணுவோம், யூசர் கிரியேட் பண்ணுவோம், குரூப் கிரியேட் பண்ணுவோம், ஆர்எல்ஸ் வந்து ஒரு சர்வீஸ் ஐடென்டி. இப்போ சர்வீஸ் பிரின்சிபல்ன்றது அஷூர் பேக்கப்க்கு வந்து ஒரு மேனேஜ் ஐடென்டி கிரியேட் பண்ணும். அதே மாதிரி இப்போ பேச்சிங்க்கு வந்து ஒரு தனியாக ஒரு மேனேஜ் ஐடென்டி கிரியேட் பண்ணுவோம், மானிட்டரிங்க்கு வந்து ஒரு மேனேஜ் ஐடென்டி கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு டூல்லேருந்து அந்த ஆக்டிவிட்டி பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டூல் அந்த அப்ளிகேஷன் அந்த சர்வீஸ்க்கு வந்து நம்ம மேனேஜ் ஐடென்டி ஆர் சர்வீஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். இதுவே இண்டிவிஜுவல் அப்படின்னா யூசர்ஸ்லாம் கிரியேட் பண்ணி அது எந்த டீமில் இருக்கிறாங்க, இப்போ வந்து பேக்கப் L1, பேக்கப் L2 அந்த மாதிரி அவங்களுக்கு அது ஸ்பெசிஃபிக்காக வந்து பெர்மிஷன்ஸ் வந்து இந்த குரூப் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி நம்ம இங்கே கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் டைரக்ட்லி கோ டு யுவர் மைக்ரோசாஃப்ட் என்டர் ஐடி. இப்போ நம்ம குரூப்ஸ் நேத்தே நம்ம கிரியேட் பண்ணோம், இந்தியா யூசர்ஸ் அந்த மாதிரி நம்ம ரீஜனல் பேஸ்டு அது கிரியேட் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து ஐ நீட் சம் ஸ்பெசிஃபிக் குரூப்ஸ், இப்போ வர்ச்சுவல் மிஷின் மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப் வேணும். இதில் ரெண்டு டைப் இருக்கு. ஸோ நம்ம செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அஷூரோட ரிசோர்ஸஸ்க்கு பர்மிஷன் கொடுக்கலாம். மைக்ரோசாஃப்ட் 365 கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம M365 வந்து ஷேர் பாயிண்ட், எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்கைப், டீம்ஸ் அதில் வந்து நம்ம பர்மிஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் 365 இது சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வர்ச்சுவல் மிஷின் Level 1 டீம் அப்படின்ற மாதிரி நான் VM Level 1 கொடுக்குறேன், அஷூரோடைய virtual machine Level 1 team அப்படினு. சோ இந்த இது வந்து டிஸ்கிரிப்ஷன் நீங்க கொடுத்துக்கலாம். சோ level 1 support for azure vms அப்படிங்கற மாதிரி. சோ இதல யார் ஓனர் அப்படிங்கறது நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ இந்த group membershipலாம் யார் ஹேண்டில் பண்ணுவா அப்படிங்கறது, இப்போ எக்ஸாம்பிள்க்கு ஒருத்தர் ஸ்டானர் இருக்காங்க, இல்ல ஆண்டோன் இருக்காங்க, யாரோ ஒருத்தங்க வந்து I'll just give them permission. இதல யார் யாரெல்லாம் மெம்பர் ஆக்குறோம் அந்த azure virtual machine L1ல, இப்போ எக்ஸாம்பிள்க்கு பிரதீப் வந்து நான் I'm just going to make him as a member. So similarly, I will just make Sedu or whatever account number you create பண்ணுவீங்களா, அதுல வந்து செலக்டிவா நீங்க you can just give them permission and you can create it. இப்போ இந்த குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து வாட் வி ஹவ் டன் இஸ் வி ஹவ் கிரியேட்டட் அ யூசர் அண்ட் இந்த யூசரை வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் கிரியேட் பண்ணி அதில் மெம்பர்ஷிப் கொடுத்துட்டோம். பட் இந்த குரூப்புக்கு வந்து என்ன மாதிரியான ரோல் அசைன்மெண்ட், என்ன மாதிரியான பெர்மிஷன் அப்படின்றத கொடுக்கல. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த குரூப் எங்க வந்து நம்ம அசைன் பண்ண போறோம், அதாவது பாத்தீங்கன்னா வாட் லெவல் ஆஃப் பர்மிஷன் வந்து நம்ம கொடுக்க போறோம் அப்படின்றது வந்து இங்க அஷூர்ல வந்து
ரோல் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்றோம். ரோல் டெஃபினேஷன் அப்படின்னா அவர் வந்து விஎம்ல வந்து கிரியேட் பண்ணலாம், விஎம் வந்து மாடிஃபை பண்ணலாம், விஎம் வந்து டெலிட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து வி கேன் ஜஸ்ட் கிவ் ஹிம் செட் ஆஃப் பர்மிஷன்ஸ். அதுதான் அந்த ரோல் டெஃபினேஷன் சொல்லலாம். இந்த ரோலை வச்சு அவர் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ரோல் டெஃபினேஷன் எங்கே போயிட்டு கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஸ்பெசிஃபிக், இப்போ நீங்கள் அது எங்கே வேணால் போகலாம், விஎம்லேயும் போகலாம், ஒரு ரிசோர்ஸ் குரூப்லேயும் போகலாம், வேறவர் யூ கோ, அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஒரு டிஃபால்ட்டாக இருக்க ரோலை எடுத்துகிட்டு நீங்கள் கஸ்டம் ரோலாகவும் கிரியேட் பண்ணலாம், இல்லை டிஃபால்ட் ரோலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ரிசோர்ஸ் மேனேஜர் ஒரு ரிசோர்ஸ் குரூப் போகிறேன். இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம கிரியேட் பண்ணுற ரிசோர்ஸ்லாம் ஐ திங்க் இதில் தான் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு இதுதான் வந்து ஆக்சஸ் கண்ட்ரோலை வந்து ஹேண்டில் பண்ணுற இடம், ஆத்தரைசேஷனை ஹேண்டில் பண்ணுற இடம் வந்து எல்லா ரிசோர்ஸ் லெவல்லையும் இது இருக்கும், ரிசோர்ஸ் குரூப் லெவல்லையும் இருக்கும். ஆக்சஸ் கண்ட்ரோலை போய் கிளிக் பண்ணிட்டு இதில் பை டிஃபால்ட்டாக நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஸோ ஓனர் இருக்கும், கான்ட்ரிபியூட்டர் இருக்கும். ஓனர் கொடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லா ரிசோர்ஸ்க்கும் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆக்சஸ் வந்துடும் உங்களுக்கு. இதெல்லாமே வந்து பில்டின் ரோல், இதெல்லாமே டிஃபால்ட்டாக அஜூர்லேயே வரக்கூடிய ரோல். இது மூணும் வந்து அக்ராஸ் எல்லா சர்வீசஸ்க்கும் வரும். சி, ஓனர் அப்படின்றவங்க வந்து ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும். வேறஸ் கான்ட்ரிபியூட்டர் வந்து ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். வேறஸ் ரீடர் வந்து வெறும் ரீட் ஒன்லி தான் பண்ண முடியும். சி, இதுதான் வந்து ஒரு பர்மிஷன் அப்படின்னாலே இது மூணு தான் வந்து காம்பினேஷன். இது வந்து நீங்கள் எந்த பர்மிஷன் ஒர்க் பண்ணுற விஷயங்களுக்கு போனாலும் இந்த மூணு காம்பினேஷனில் தான் உங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ எப்படி அதை புரிய வைக்கிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து லெட் மீ ஜஸ்ட் டெலிட் இட். இது பில்டின் கான்ட்ரிபியூட்டர், ஓகே. ஸோ இப்போ ஒரு லினக்ஸ் எடுத்துங்க, லினக்ஸ்ல எப்படி பர்மிஷன் கொடுப்பீங்க, RWX கொடுப்போம். ஸோ ஆர்னா வெறும் ரீட் ஒன்லி, RWனா ரீட் ரைட், கரெக்டுங்களா? RWX-னா எல்லாமே பண்ணலாம், ஃபுல் கண்ட்ரோல், மாடிஃபையும் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ மூணு கேட்டகரியாக கொடுப்போம். இதே நீங்கள் விண்டோஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விண்டோஸில் என்ன பண்ணுவீங்க, இந்த விண்டோஸுடைய ஃபோல்டர் ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்கும். ரீட் பர்மிஷன் கொடுக்குறோமா, இல்லை வந்து மாடிஃபை பர்மிஷன் கொடுக்குறோமா, இல்லை ஃபுல் கண்ட்ரோல் கொடுக்குறோமா, இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ்லையுமே வந்து பர்மிஷன்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க. அதே தான் இங்கேயும் இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாங்க, வெறும் ரீடர் மட்டும் வேணுமா, இல்லை ரீட் ரைட் பண்ணுமா, இல்லை கம்ப்ளீட்டாக ஃபுல் கண்ட்ரோல் வேணுமா. இந்த மூணு காம்பினேஷன் தான் பர்மிஷனில் நீங்கள் அது லினக்ஸில் பண்ணாலும் சரி, விண்டோஸில் பண்ணாலும் சரி, மெயின் ஃப்ரேமில் பண்ணாலும் சரி, அஷூரில் பண்ணாலும் சரி, இந்த மூணு காம்பினேஷன் தான் பேசிக் காம்பினேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் சப்டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அஷூரோட விஎம்ல வந்து நான் வந்து பர்மிஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் சே வர்ச்சுவல் மிஷின் ரிலேட்டடாக என்னென்ன ரோல் இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ வர்ச்சுவல் மிஷின் ரிலேட்டடாக நான் ஃபில்டர் பண்ணி பார்த்தா வர்ச்சுவல் மிஷின் வரக்கூடிய இங்கே ரோல்ஸ்லாம் வந்து இப்போ உங்களுக்கு ஃபில்டர் ஆகிட்டு வரும். ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இதெல்லாம் நான் கிரியேட் பண்ணது தான், விஎம் அட்மின், விஎம் L2, இதெல்லாம் இப்போ விஎம் L1 எதுவுமே ரோல் இதில் இல்லை. ஸோ அதை நான் இப்போ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா லெட்ஸ் டூ ஒன் திங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெட்டஸ் டேக் தி டிஃபால்ட் ரோல் ஒன்று எடுத்துப்போம். டிஃபால்ட்டாக வரக்கூடிய இப்போ வர்ச்சுவல் கிளாசிக் வர்ச்சுவல் மிஷின் இருக்குது, இங்கே வர்ச்சுவல் மிஷின் கான்ட்ரிபியூட்டர்னு ஒரு ரோல் இருக்குது பாருங்கள். இதை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை ஓபன் பண்ணிப்போம். ஓகே, ஆட் ரோல் இருங்க. ஸோ காப்பி பண்ணிக்கிறேன், இந்த ரோலை வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணி தான் இப்போ நான் இதை கஸ்டமைஸ் பண்ண போகிறேன். டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரியேட் கஸ்டம் ரோல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஆட் கஸ்டம் ரோல் கொடுத்துட்டு டைரெக்டாக பிளெயினாக வந்து ஃப்ரம் த ஸ்க்ராச் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுமோ நீங்கள் வந்து இப்போ வந்து அவருக்கு வந்து எது இதில் ரீட் பண்ண முடியும், இப்போ ஒன் பை ஒன்னாக நீங்கள் போயிட்டு ஆட் பண்ணுறது, அதாவது பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் மிஷினில் வந்து அவர் நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் ஆட் பண்ண முடியும், டிஸ்கை வந்து அவர் மாடிஃபை பண்ண முடியும், அந்த மாதிரி நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு மைக்ரோசாஃப்டுடைய கம்ப்யூட்டருக்குள்ளே போயிட்டு ஆக்ஷன்ஸில் வந்து இப்போ வந்து வர்ச்சுவல் மிஷின் அவர் லிஸ்ட் பண்ண முடியுமா, வர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட் கிரியேட் பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நீங்கள் பர்மிஷன்ஸ் வந்து கொடுத்துட்டே வரலாம். வர்ச்சுவல் மிஷின் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ண முடியுமா, அவர் டெலிட் பண்ண முடியுமா, ஸ்டாப் பண்ண முடியுமா, இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்டெப் பேக் போயிட்டு க்ளோனை ரோல் கொடுத்துட்டு இப்போ எக்ஸிஸ்டிங் நான் ஒரு ரோல் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரோலை சர்ச் பண்ணி அந்த ரோலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், வர்ச்சுவல் மிஷின் கான்ட்ரிபியூட்டர். இப்போ நான் கஸ்டமாக நான் கிரியேட் பண்ண போகிற ரோல் வந்து அஜூருடைய விஎம் L1 ரோல், Level 1 ரோல் தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து ஐ கேன் ஜஸ்ட் சே அஷூருடைய வர்ச்சுவல் மிஷின் Level 1 அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன்.
இப்போ இதில் போயிட்டு நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணால் கஸ்டமைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் போயிட்டு இப்போ அவருக்கு என்னென்ன பர்மிஷன் இருக்குது, வர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட்டு பர்மிஷன் இருக்குது, டிஸ்கை ரைட் பண்ணுறது, டிஸ்கை ரீட் பண்ணுறது எல்லா பர்மிஷன் இருக்குது. எனக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு கஸ்டமைஸ் பண்ணணும், அவருக்கு வர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட்லாம் வந்து ஆக்சஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னா அதை நான் டெலிட் பண்ணிடலாம். அதே மாதிரி அவர் வந்து அவைலபிலிட்டி செட்லாம் க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னா அதை நான் டெலிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ஆக்ஷன் வந்து அவர் வந்து நீங்கள் பர்மிட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை போயிட்டு நீங்கள் இப்படி டெலிட் பண்ணிடலாம். ஆர்எல்ஸ் போயிட்டு எக்ஸ்க்ளூட் பர்மிஷனில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நாட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு வரும். அதாவது டினை மாதிரி கிடையாது, பட் நாட் ஆக்ஷன்ஸ், எந்தெந்த ஆக்ஷன்ஸ்லாம் அவர் பர்ஃபார்ம் பண்ண முடியும், பர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு வரும். ஸோ இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அஷூரில் ஒரு நாலு குரூப்பிங்காக நீங்கள் அது பண்ண முடியும். ஸோ ஆக்ஷன்ஸ், சாரி, actions not actions, இதுல நீங்க ஜெனரலா நீங்க வந்து ஆன் பிரமைசஸ்ல பண்ணும்போது அலோ டினை அப்படி கொடுப்பீங்க. இங்க கிளவுட பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் வந்து அவர் வந்து அலோ பண்ணிருக்கோம், நாட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் வந்து அவரை பர்ஃபார்ம் பண்ணக்கூடாமல் பண்ணியிருக்கோம், டேட்டா ஆக்ஷன்ஸ்ன்றது வந்து எந்தெந்த டேட்டாவெல்லாம் அவர் சேஞ்ச் பண்ணலாம், அது யூஸ் பண்ணலாம் அப்படின்றது, அசைனபிள் ஸ்கோப் வந்து எந்த லெவலில் நம்ம பண்ணுறோம், சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்லையா இல்லை ரிசோர்ஸ் குரூப் லெவல்லையா இல்லை ரிசோர்ஸ் லெவல்லையா அப்படின்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எக்ஸ்க்ளூட் பர்மிஷன் ஒன்று கொடுக்க ட்ரை பண்ணுறேன், அது எப்படி வருதுன்னு பாருங்க. அவர் வந்து கம்ப்யூட் லெவலில் வந்து மைக்ரோசாஃப்ட் கம்ப்யூட்டில் நாட் ஆக்ஷன்ஸில் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு அவரால் லெட் சே விஎம் வந்து ஸ்டாப் பண்ணுற பர்மிஷன் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் ஜஸ்ட் சொல்கிறேன். பவர் ஆஃப் த கிளவுட் சர்வீஸ் லெட் சே ஸ்டாப் எங்கே இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது நிறைய இருக்குது இல்லைங்களா. ஸோ இதில் வந்து லெட் மீ கண்ட்ரோல் எஃப் ஸ்டாப் ஸ்டார்ட் ஸ்டார்ட் த கிளவுட் சர்வீஸ் இருக்குது. ஓகே, ஸோ ரீஸ்டார்ட் இதெல்லாம் வர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட், இது இல்லை நார்மல் மிஷின்ஸ் வந்து வர்ச்சுவல் மிஷின் இந்த ஸ்கேல் செட் தான் வருது இது இங்கே இருக்கு பாருங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதோ ரீஸ்டார்ட் பண்ணுறதோ பவர் ஆஃப் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து நான் அவருக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன். டிலே டினை டெலீட் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து ஐம் ஜஸ்ட் டினைங் ஹிம். ஓகே, லெட்ஸ் ஆட் இட். ஸோ இப்போ இதற்கு கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா அவருக்கு வந்து நாட் ஆக்ஷன்ஸில் என்னென்னன்றது வரும், இதெல்லாம் வந்து அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஜென்ரலாக வந்து ரோலை டிஃபைன் பண்ணி அந்த ஆக்டிவிட்டீஸில் செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் டிஃபைன் பண்ணிவிட்டு இது எங்கே அசைன் பண்ண போகிறோம் அப்படின்றது கேட்குறாங்க. இந்த ரிசோர்ஸ் குரூப்லாம் நம்ம அசைன் பண்ண போகிறோம், இல்லை நான் மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன் மல்டிபிள் ரிசோர்ஸ் குரூப்பில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த மேனேஜ்மெண்ட் குரூப் லெவலில் பண்ணலாம், இல்லை வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு சாரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஐ திங்க் இதில் இருக்கோம் நம்ம இந்த என்டையர் மேனேஜ்மெண்ட் குரூப் லெவல்லையோ இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்லையோ நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணால் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, வாட் எவர் லெவல் வந்து ஈவன் நீங்கள் ரிசோர்ஸ் குரூப் லெவலில் பண்ணாலும் பண்ணலாம், ஆர்எல்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்லையும் பண்ணலாம். இப்போ நான் எந்த இடத்துலேருந்து இந்த ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணேன், ரிசோர்ஸ் குரூப் லெவல்லையும் ஸ்டார்ட் பண்ணதால் அந்த இடத்துல இது அசைன் ஆகுது அந்த ரிசோர்ஸ் குரூப் லெவல்லே. ஓகே, ஸோ இப்போ ஓகே கொடுத்து அதை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வாட் எவர் இப்போ நம்ம பண்ண ப்ரொசீஜர் என்னென்ன பண்ணியிருக்கோம், ஒரு யூசர் க்ரியேட் பண்ணோம், பிரதீப் அப்படின்ற ஒரு யூசர் ஆர் வாட் எவர் அது பிரதீப் தான் நினைக்கிறேன், பிரதீப் அண்ட் சேதுன்ற யூசர் க்ரியேட் பண்ணோம், அதை வந்து ஒரு குரூப்புக்கு மெம்பர் ஆக்கணும். இப்போ அந்த குரூப்புக்கு இந்த ரோல் டெஃபினேஷன் இப்போ நம்ம டிஃபைன் பண்ண ரோலை வந்து எப்படி மேப் பண்ணோம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். அது எப்படி மேப் பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் கோ பேக் ஹியர், சேம் அதே நீங்கள் இதுக்கே போங்க, ஆக்சஸ் கண்ட்ரோல் போயிட்டு இதில் ரோல் அசைன்மெண்ட்டுன்னு இருக்கும். இப்போ ரோல் அசைன்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னா இதில் நம்ம க்ரியேட் பண்ண ரோல்ஸ் இல்லை வந்து க்ரியேட் பண்ண யூசர்ஸ்லாம் இங்கே லிஸ்ட் இருப்பாங்க. இப்போ இதில் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் ரோல் அசைன்மெண்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்ன மாதிரியான ஜாப் ஃபங்க்ஷன், இப்போ அஷூரோடைய விஎம் லெவல் 1 இதுதான் நம்ம வந்து கொடுத்தோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த பர்மிஷனை கொடுக்க போகிறோம், இது வந்து ஒரு அஷூரோட பேக்கப் டூலுக்கோ இல்லை மானிட்டரிங் டூலுக்கோ இல்லை பேச்சிங் டூலுக்கோ கொடுக்கணும் கொடுக்கலாம், இல்லை ஒரு இண்டிவிஜுவல் யூசருக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இது லாஸ்ட் வீக் நம்ம வந்து பேக்கப்க்கு வந்து இதே மாதிரி தான் நம்ம பர்மிஷன் கொடுத்து காமிச்சேன். ஸோ இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பிரதீப் அப்படின்ற யூசருக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச் பிரதீப், ஆர்எல்ஸ் வந்து சேதுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கிவ் இட் ஃபார் சேது ஆல்சோ. ஸோ வாட் எவர் இந்த மாதிரி நீங்கள் யூசருக்கும் கொடுக்கலாம், பட் யூசருக்கு கொடுக்கறது இட் இஸ் நாட் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ். அப்போ என்ன பண்ணணும், நம்ம குரூப்புக்கு தான் கொடுக்கணும். இப்போ குரூப் வந்து என்னென்னு கொடுத்தோம், அஷூர் விஎம் சம்திங் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அஷூர் விஎம் L1 ஒரு குரூப் கிரியேட் பண்ணோம், அதை தான் நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி யூசர் கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி சேலஞ்சிங். ஸோ அப்போ நான் குரூப்பை கொடுத்து நான் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இண்டிவிஜுவலாக நான் யூசர் ஆட் பண்ணாலும் தனித்தனியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இஃப் ஐ வாண்ட் ஆட் ஒன் மோர் என்ன இது கிரியேட் பண்ணோம்,
டொமைன் ஜாயின் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணல. ஸோ அதை நான் இங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் ஆல்சோ டூ தட். டொமைன் ஜாயின் அப்படின்ற அந்த அக்கௌண்ட்டை கூட சர்ச் பண்ணி அதை கூட நீங்கள் ஆட் பண்ண ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஓகே, வாட் எவர் நீங்கள் என்டையர் குரூப் தான் ஆட் பண்ணணும், தட் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் டூயிங் இட். பட் குரூப் யூசரையும் நம்மளால் ஆட் பண்ண முடியும், பட் குரூப் தான் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் ரெக்கமெண்டேஷன். இதில் போயிட்டு நீங்கள் யூ கேன் ரிவ்யூ அண்ட் அசைன் இட். இப்போ யூசர் கிரியேட் பண்ணிட்டோம், குரூப் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த குரூப்பை இந்த டெஃபினேஷனுக்கு வந்து மேப் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் ரோல் அசைன்மெண்ட். எந்தெந்த குரூப்புக்கு எந்தெந்த ரோல் டெஃபினேஷன் நம்ம அசைன் பண்ணுறோம். இப்போ மார்க்கெட்டிங் டீம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மார்க்கெட்டிங்கோடைய ஸ்பெசிஃபிக் ஃபார்மா சேல்ஸ் ரிசோர்ஸ் குரூப்க்கு பர்மிஷன் கொடுக்குறோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், அந்த அஜூரோடைய வர்ச்சுவல் மெஷின் L1 அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு அவங்களுக்கு என்னென்ன பர்மிஷன் வேணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணிட்டு அதை நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஸோ creation of user and group first step, second step வந்து ரோலை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். L1 என்ன ரோல், L2 என்ன ரோல், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும், L3 என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும் அப்படின்றத ரோல் டிஃபைன் பண்ணிட்டு அந்த ரோலை எந்த குரூப்புக்கு வந்து நம்ம மேப் பண்ணுறோம், இந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் ரோல் அசைன்மெண்ட். ரோலை போயிட்டு ஒருத்தருக்கு அசைன் பண்ணுறோம், இந்த ரோலை போயிட்டு ஒரு யூசருக்கு நம்ம பர்மிஷனாக கொடுக்குறோம். ஸோ இது எந்த லெவலில் கொடுக்குறோன்றது தான் ஸ்கோப். இதை நீங்கள் மேனேஜ்மெண்ட் குரூப் லெவலில் கொடுக்கலாம், சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் கொடுக்கலாம், ரிசோர்ஸ் குரூப் லெவலில் கொடுக்கலாம். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், சப்ஸ்கிரிப்ஷனில் போயிட்டு இந்த இடத்துல வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் IAM செலக்ட் பண்ணி இங்கேருந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்லேருந்தே அந்த பர்மிஷன் வந்து அசைன் ஆயிருக்கும். ஸோ இதை நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்லேருந்து பண்ணலாம், ரிசோர்ஸ் குரூப் லெவல்லேருந்து பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் குரூப் லெவல்லேருந்து பண்ணலாம், இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸ்க்கும் நீங்கள் பர்மிஷன் கொடுக்கறதுனால கொடுக்கலாம். இப்போ இதை நம்ம வேலிடேட் பண்ணுறதுக்கு எப்படி வேலிடேட் பண்ணலாம், யூ கேன் ஜஸ்ட் டேரக்ட்லி லாகின் வித் தட் அக்கௌண்ட். portal.azure.com. Let's log in with Pradeep first. Pradeep, log in பண்ணிட்டோம். இப்போ பாருங்க நேத்து வந்து எப்படி இருந்தது, கெட் ஸ்டார்டட் வித் அஜூர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ட்ரையல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ற இந்த மாதிரி ஸ்கிரீன் தான் இருந்தது. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அஜூரோட சர்வீசஸ் ஸ்கிரீனே அவருக்கு விசிபிளா இருக்கு பாருங்க. இதுல வந்து எல்லா ரிசோர்ஸ் குரூப்பும் அவருக்கு பர்மிஷன் இருக்காது. இதுல ரிசோர்ஸ் குரூப்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ரிசோர்ஸ் குரூப் கொடுத்தோமோ அது ஒன்று மட்டும் தான் லிஸ்ட் ஆகும் பாத்தீங்களா. அந்த ஆர்ஜி ப்ராட் ஸ்டாண்ட் 001 மட்டும்தான் இதாகுது. நான் இங்க யாரா இருக்கேன், ஐ எம் லாக்இன் அஸ் பிரதீப், ஓகே. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா நமக்கு அதுக்குள்ள இருக்கிற விஎம்ஸ், அதுக்குள்ள இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாமே அவரால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இதுல விர்ச்சுவல் மெஷின்ஸ்ல போனீங்க அப்படின்னா அந்த ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கக்கூடிய விஎம்ஸ்லாம் அவரால் மேனேஜ் பண்ண முடியும். பட் இந்த விஎம் வந்து அவர் ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது, அவர் ரீஸ்டார்ட் பண்ண முடியுமானா ரீஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவருக்கு நம்ம லிமிட்டட் பர்மிஷன் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல எனேபிள் ஆயிருக்கு, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் எ ரிஸ்க், ஓகே. ஸோ அந்த பர்மிஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ பிரதீப்பால லாகின் பண்ணா யூ வில் பி ஏபிள் டு மேனேஜ் ஆல் திஸ் ஆக்டிவிட்டி. ஸோ இது மாதிரி தான் நீங்க ஜென்ரலா வந்து அவங்களுக்கு ரோல் கொடுத்து அவங்க அஜூரை மேனேஜ் பண்ணுவாங்க. சி, அஜூரை மட்டும் மேனேஜ் பண்றது இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மற்ற என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன், நான் வந்து இப்போ கிளவுடு வந்து மல்டி கிளவுட் என்விரான்மெண்ட், என்னுடைய ஆர்கனைசேஷன்ல AWS இருக்கு, GCP இருக்கு, நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ஒர்க் டே கான்கர் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அவர் வந்து ஒரு சிங்கிள் சைன் ஆன்ல பிரதீப் வந்து எல்லா ரிசோர்ஸும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நீங்க வந்து சிம்பிளா ஹேண்டில் பண்ணலாம். இந்த ரோல் அசைன்மெண்ட் வந்து அப்ளிகேஷனுக்கு நீங்க வந்து இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ மைக்ரோசாஃப்டோடைய என்ட்ரா ஐடியில போயிட்டு இதுல நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இங்க லிஸ்ட் ஆகும், என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் இங்க இருக்கும். இதுல ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து ஏதோ ஒரு அப்ளிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் AWSஓ இல்ல GCPயோ இல்ல ஆரக்கிள் கிளவுட்லயோ லாகின் பண்ணணும், இல்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவர் டெவாப்ஸ் இன்ஜினியர், அவர் வந்து அட்லாசியன்ல இருக்கக்கூடிய ஜீரா இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து பிட் பக்கெட் அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க அட்லாசியன் கிளவுடுக்கு ஆக்சஸ் கொடுக்கலாம். ஓகே, லெட்ஸ் டூ தட். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்லாசியன் கிளவுட்ல வந்து அவருக்கு ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இது கொடுத்துக்கலாம். இது வந்து ஸ்டான் ஆர்கனைசேஷனுடைய டெவாப்ஸ் இது அப்படின்ற மாதிரி ஸ்டான் ஆர்க் அட்லாசியன் டூல்ஸ் அப்படின்ற மாதிரி அட்லாசியன் டூல்ஸ் நிறைய டூல்ஸ் இருக்கு உங்களுக்கு. இந்த ஜீரா இருக்கு, ஜீரா வழியாக ஒர்க்லாம் வந்து அவங்க ட்ராக் பண்ணுவாங்க. அதுலேயே வந்து கன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அதில் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறது, பிட் பக்கெட்ல வந்து உங்களுடைய கோட்லாம் செக் இன் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த அட்லாசியன் கிளவுடுக்கு வந்து நம்ம ஆக்சஸ் கொடுக்கணும், ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டு எப்படி அவருக்கு பெர்மிஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனுடைய அந்த இருங்க வெயிட் பண்ணுங்க, இது அசைன் ஆகட்டும். போயிட்டு ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ லெட் மீ ஷோ யூ தட். சப்மிட் ஆகட்டும். மீன்வைல் எனி லக், ஓகே, அசைன் ஆயிடுச்சு. ஓகே, லெட்ஸ் நாட் கன்ஃபியூஸ். இதில் இது மினிமம் அப்புறமே லெட்டரை செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் போயிட்டு யாருக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த ஸ்டான் அட்லாசியன் அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் லெட்ஸ் ஏ பிரதீப் ஆர் சேது ஆர் யாருக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கணுமோ அது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பர்மிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். லெட்ஸ் ஏ பிரதீப்க்கு நான் வந்து ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கிவ் ஹிம் ஆக்சஸ்.
இதை நீங்கள் நிறைய குரூப்ஸ் நிறைய குரூப் ஆஃப் அப்ளிகேஷனும் நீங்கள் வந்து குரூப் பண்ணி அசைன் பண்ணலாம். இப்போ நான் பிரதீப்க்கு வந்து இது ஆக்சஸ் அசைன் பண்ணிட்டேன், மேபி வாட் எவர் அடிஷ்னல் இப்போ லெட்ஸ் ஏ ஏடபிள்யூஎஸும் அவர் லாகின் பண்ணணும், அவர் ஏடபிள்யூஎஸும் மேனேஜ் பண்ணுறாரு, ஏடபிள்யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் கன்சோலுக்கும் நீங்கள் இங்கேருந்தே அவருக்கு ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ பிரதீப்க்கு வந்து ஐ கேன் ஜஸ்ட் கிவ் ஆக்சஸ் டு ஏடபிள்யூஎஸ் கன்சோல். ஸோ சேம் லைக் தேட் இன்கேஸ் அவருக்கு மற்ற டூல்ஸ் வேறு என்னென்ன இங்கே இருக்குது, சிஸ்கோ எனி கனெக்ட் வழியாக அவர் வந்து விபிஎன் லாகின் பண்ணுவார் அப்படின்னா விபிஎன் ஆக்சஸ் எனேபிள் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு மூணு டூலில் வந்து ஆக்சஸ் கொடுக்குறேன். மூணு டூல்னும் போது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ கம்ப்ளீட் கிளவுட் என்விரான்மெண்ட், ஏடபிள்யூஎஸ்க்கு வந்து அவருக்கு பர்மிஷன் அப்ளிகேஷனுக்கு பர்மிஷன் அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை எப்படி அவர் செக் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கும் ஒரு ஒன் மினிட் கொடுங்க. ஓகே, ஸோ உடனே உடனே நீங்கள் லாகின் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து டைம் கொடுங்க அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு. இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிட்டு மை ஆப்ஸ் டாட் மைக்ரோசாஃப்ட் டாட் காம் அப்படின்னு நீங்கள் கொடுத்து இதை வந்து உங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த இந்த அப்ளிகேஷன் ஆர் நீங்கள் ஸ்டான் அப்ளிகேஷன் இல்லை உங்கள் ஆர்கனைசேஷன் நேம் கொடுத்து அதை டாட் வாட் எவர் டொமைன் கொடுக்கணும்னாலும் அது கொடுத்து சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ப்ரொசீஜர் இருக்குது. இங்கே பாருங்கள் அவரால் ஏடபிள்யூஎஸ் உடைய ஆக்சஸ் போக முடியும், சிஸ்கோ எனி கனெக்ட் ஆக்சஸ் பண்ணலாம், ஸ்டானுடைய ஆர்கனைசேஷன் அட்லாஷியன் கனெக்ட் பண்ண முடியும். இது கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து ஏடபிள்யூஎஸ் போர்ட்டலுக்கு போகலாம். ஒரு தடவை லாகின் பண்ணால் போதும், அவரால் வந்து என்னென்ன அப்ளிகேஷனை வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நம்ம ஆர்கனைசேஷனில் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கோமோ அவருக்கு வந்து ஷேர் பாயிண்ட் ஆக்சஸ் ஆர் கன்ஃபிளியன்ஸ் ஆக்சஸ் ஆர் பிட் பக்கெட் ஆக்சஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி ஆக்சஸ் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அவருக்கு தேவையான அப்ளிகேஷனை வந்து அவர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் அவருக்கு இந்த மாதிரி நம்ம என்னென்ன அப்ளிகேஷன் பர்மிஷன் கொடுத்துருக்கோமோ அவர் ஏடபிள்யூஎஸ் லாகின் பண்ணாலும் பண்ணலாம், சிஸ்கோ எனி கனெக்ட் வழியாக விபிஎன் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம மேனேஜ் பண்ண பார்த்தீங்களா டொமைன் கண்ட்ரோலர் சர்வீசஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா டொமைன் சர்வீசஸ் அதையும் இங்கேருந்தே அவரால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷனுக்கு ஆக்சஸ் கொடுக்கலாம், ரிசோர்ஸஸ்க்கும் அஜூரோட ரிசோர்ஸஸ்க்கும் ஆக்சஸ் கொடுக்கலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடின்றது இட் இஸ் எ சிங்கிள் பிளேஸ் ஃபார் ப்ரொவைடிங் ஆக்சஸ் டு அஜூர் ரிசோர்ஸஸ் அஸ் வெல் அஸ் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன். இந்த லாஜிக் இந்த முக்கியமான ஒரு இது தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே ஆத்தரைசேஷன். நேற்று பார்த்தது வந்து ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுறது மட்டும் தான் நேற்று பார்த்தோம், எப்படி நம்ம யூசர் கிரியேட் பண்ணுறது, எப்படி குரூப் கிரியேட் பண்ணுறது, அது எப்படி நம்ம கெஸ்ட் யூசரை இன்க்ளூட் பண்ணுறது, எப்படி நம்ம ஆன் ப்ரமைசஸ்லேருந்து சிங்க் பண்ணுறது அப்படிலாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே ஒரு ஒரு யூசருக்கு ஏற்ற மாதிரி அவருடைய ரோலுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு நம்ம பர்மிஷன்ஸ் கொடுத்து ஹேண்டில் பண்ணுறோம். ஓகே, ஆனால் ஹை லெவல் இதுதான் வந்து ரோல் கிரியேட் பண்ணி எப்படி நம்ம பர்மிஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி ஆக்சஸை வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் லுக் அட் சம் மோர் தியரி. ஓகே, ஸோ ஹூ வாட் அண்ட் வேர். ஹூன்றது இண்டிவிஜுவல் ஆர் குரூப் கிரியேட் பண்ணுறோம், வாட்ன்றது எந்த லெவலில் பர்மிஷன்ஸ் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் அவர் பர்ஃபார்ம் பண்ண முடியும், அப்ளிகேஷன்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியுமா இல்லை வர்ச்சுவல் மிஷின்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியுமா, அந்த மாதிரி செட் ஆஃப் பர்மிஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். வேர் எந்த லெவலில், ரிசோர்ஸ் குரூப் லெவல்லையா சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்லையா என்னன்றது. சரி, இப்போ சிம்பிளாக வந்து இன்னொரு ரிசோர்ஸ் குரூப் லெவலில் நான் அவருக்கு பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ கரண்ட்டாக ஒரு ரிசோர்ஸ் குரூப் தான் அவருக்கு விசிபிளாக இருக்குது, இன்னொரு ரிசோர்ஸ் குரூப் நான் ஆக்சஸ் பண்ணால் எப்படி பண்ணலாம், ஜஸ்ட் டேரெக்டாக இங்கே போயிட்டு ஐ கேன் கோ டு ஒன் மோர் ரிசோர்ஸ் குரூப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் அஜூருடைய ஆர்ஜி சென்ட்ரல் யூஎஸ்னு ஒரு ரிசோர்ஸ் குரூப் இருக்குது, இதில் போய் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கோ அன் ஆட் ரோல் அசைன்மெண்ட், இதில் போயிட்டு அந்த அஜூருடைய VML1 ஆர் அதில் வந்து நான் ஓனர் பர்மிஷன் கொடுக்கணும்னாலும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா இல்லாட்டி ரீடர் பர்மிஷன் வேணும் அப்படின்னா ரீடர் பர்மிஷன் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, வாட் எவர் லெவல் ஆஃப் பர்மிஷன் நீங்கள் கொடுக்கணுமோ நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக் யூசருக்கு அங்கே கொடுத்துக்கங்க. இப்போ நான் ரீடர் பர்மிஷன் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கிளிக் ஆன் ரீடர். இதில் வந்து யாருக்கு நான் அதை கொடுக்க போகிறேன், இதை வந்து நீங்கள் பிரதீப் மட்டும் கொடுக்கனாலும் கொடுக்கலாம், இல்லை அந்த அஷூர் L1 அந்த என்டையர் டீமுக்கு நம்ம கொடுக்கனாலும் கொடுக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணுறது பிரதீப்பாக லாகின் பண்ணியிருக்கோம், அதனால் பிரதீப்பாவே நம்ம செக் பண்ணிப்போம். ரிவ்யூ அண்ட் அசைன், சிம்பிள் ஆஸ் தட். டைரெக்டாக போயிட்டு நீங்கள் ஒரு லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணணுன்றதுல மேண்டேட்டரி கிடையாது, ஒரு ஜஸ்ட் கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு அது போயிட்டு நீங்கள் அதை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், அவரால் இன்னொரு ரிசோர்ஸ் குரூப்பை பார்க்க முடியணும். கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே, இட் வில் ஒர்க் அவுட். ஆர்எல்ஸ் வந்து என்டையர் சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் வந்து அவருக்கு பெர்மிஷன் கொடுக்கலனாலும் கொடுத்தீங்கன்னா இப்போ எல்லா ரிசோர்ஸ் குரூப்பும் கடற்கரை கடந்து ஃபுல் லிஸ்ட் வர ஆரம்பிச்சிடும் அவருக்கு. இதில் போயிட்டு ஆட் ரோல் அசைன்மெண்ட், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரோல்ஸ் இருக்கு இதுல. ஓகே, ஸோ வர்ச்சுவல் மெஷின் லாகின், VM admin 2,
ஓகே. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் லிஸ்ட் ஆகுது. வர்ச்சுவல் மெஷின் கான்ட்ரிபியூட்டர்னு ஒரு ரோல் பார்த்தோம் இல்லைங்களா, அது கூட நம்ம டேரெக்டாக கொடுக்கணும் கொடுக்கலாம், இல்லாட்டி நம்ம கிரியேட் பண்ண அந்த இதுவே கொடுத்துருவோம். ஏஎம் விஏஏஇசட் விஎம் ஏதோ சம்திங் கொடுத்தோம் இல்லைங்களா, ஏஇசட் விஎம் L1. ஓகே, ஐ டோன் நோ என்ன நேம் கொடுத்தோம், பட் ஐ வில் அது வந்து நம்ம அந்த ரிசோர்ஸ் குரூப் லெவலில் அது கிரியேட் பண்ணோம். பட் எனிவேஸ் அதை நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் அது லிஸ்ட் ஆகலை. வாட் யூ கால் பிரதீப், பிரதீப்க்கு வந்து ஜஸ்ட் ரீடர் ஆக்சஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கரெக்டாக தானே கொடுக்குறேன், யூசர் குரூப் ரோல் ரீடர் ரிவ்யூ அண்ட் அசைன். ஃபைன், லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணினா இமிடியேட்டா உங்களுக்கு என்னங்க கஸ்டம் ரோல் கிரியேட் பண்ண முடியுமா இதுல? ஆ பண்ணவே, இப்ப நம்ம பண்ணது கஸ்டம் ரோல் தான் இப்ப கிரியேட் பண்ணினோம். இப்ப இதுல வந்து வாட் எவர் இப்ப ரோல்ஸ்ல போயிட்டு இதுல ஃபில்டர்ல போயிட்டு டைப்ல வந்து கஸ்டம் ரோல்ன்றதா இப்ப நம்ம அஷூர் விஎம் L1 கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து கஸ்டம் ரோல் தான் அது. இப்ப கிரியேட் கஸ்டம் இல்ல, நான் எப்படி கேக்குறேன்னா இப்ப அஷூர்ல இருக்கிற அந்த ரோல் தான் இல்லாம நம்மளே ஒன்னு தனியா கிரியேட் பண்ண முடியும். ஆமா, இப்ப அப்படிதான் கிரியேட் பண்ணோம் நம்ம, கஸ்டம் ரோல் தான் இப்போ கோயினாச்சு முடி கிரியேட் பண்ணது. ஓகே, ஸோ இதில் வந்து கிரியேட் ரோல் அப்படின்றத ஆட் கஸ்டம் ரோல் தான் இப்போ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி தான் நம்ம ஸ்க்ராச்சிலேருந்தும் பண்ண முடியும், அரல்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங் ரோலை க்ளோன் பண்ணி நம்ம பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் ஸ்க்ராச்சிலேருந்தே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நீங்கள் போய் செலக்ட் பண்ணலாம், என்னென்ன அலோ பண்ணணும், என்னென்ன இதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நீங்கள் செலக்ட் பண்ணி எந்த லெவலில் அசைன் பண்ணுவோம் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் நம்ம இப்போ கொஞ்சம் முடி டெமோ பார்த்தோம். ஸோ இதில் போயிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே வர ஆரம்பிக்கணும், வந்துருச்சிங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் ரீடர் பர்மிஷன் கொடுத்த உடனே எல்லா லெவல் ஆஃப் பர்மிஷன்ஸும் உங்களுக்கு இங்கே வந்துருச்சு. இதை நீங்கள் அங்கே போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா அந்த யூசருக்கு வந்து என்ன மாதிரியான பர்மிஷன்ஸ் இருக்குது அப்படின்றத ஆக்சஸ் கண்ட்ரோலில் போயிட்டு இந்த இடத்துல வியூ மை ஆக்சஸ் ஆர் செக் ஆக்சஸில் போயிட்டு அந்த ஐடென்டிட்டி நேம் இங்கே கொடுத்து பார்க்கலாம். இப்போ பிரதீப் அப்படின்றவருக்கு என்னென்ன லெவலில் என்னென்ன பர்மிஷன் இருக்குது, பிரதீப்பை செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப்க்கு வந்து ரீடர் பர்மிஷன் இருக்கு. எங்க திஸ் ரிசோர்ஸ், திஸ் ரிசோர்ஸ்ன்றது என்னது, சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் ரீடர் பர்மிஷன் இருக்கு. வேற நீங்க அதுவே ஒன் ஸ்டெப் பேக் போயிட்டு அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு போயிட்டு அங்கே போயிட்டு நீங்க அவருடைய எஃபெக்டிவ் பர்மிஷன் என்ன இருக்குன்றதை இங்கே பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆர்ஜி ப்ராட் இதில் போயிட்டு ஆக்சஸ் கண்ட்ரோலில் செக் ஆக்சஸில் போயிட்டு பிரதீப்போட அக்கௌண்ட் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ரெண்டு இது காமிக்கணும். ஒன்று வந்து இந்த ரிசோர்ஸ் லெவலில், அதாவது அஷூருடைய ரிசோர்ஸ் குரூப் லெவலில் அவருக்கு இந்த குரூப் மெம்பர்ஷிப்பால் பர்மிஷன் இருக்கு, அஷூரோட VML1 அட்மினிஸ்ட்ரேட்டர். வேற சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து உங்களுக்கு ரீடர் பர்மிஷன் இன்ஹெரிட் ஆயிருக்கு, இந்த இடத்துல இன்ஹெரிட்னு காமிக்குது பாருங்க. சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் நம்ம டிஃபைன் பண்ணி அது இங்கே இன்ஹெரிட் ஆயிருக்கு, வேற இந்த லெவலில் நம்ம கிரியேட் பண்ண ரோல் அசைன்மெண்ட் இங்கே இருக்கு. அந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேற யாராவது ஒரு நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பர்மிஷன், இப்போ சேதுக்கு வந்து அதே மாதிரி சேம் பர்மிஷன் இருக்கும். ஏன்னா வந்து சேதுக்கு வந்து நம்ம ரீடர் பர்மிஷன் கொடுத்துருக்கோம், ஏன்னா ஹீஸ் சேது இஸ் பார்ட் ஆஃப் திஸ் குரூப். வேற வேற யூசர் இப்போ நம்ம வேற என்ன கிரியேட் பண்ணோம், நேற்று நிறைய கிரியேட் பண்ணோமே. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சிவா அப்படின்ற ஐடி கொடுத்து பார்ப்போம். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஷுட் நாட் பி எனி ஐடி, எனி பர்மிஷன், எல்லாமே எம்டியாக தான் இருக்கும். ஸோ ஹி வில் நாட் ஹேவ் எனி ரோல் அசைன்மெண்ட், எனி பர்மிஷன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பர்மிஷன்ஸ் வந்து நம்ம அசைன் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம நம்ம லாகின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பர்மிஷன் என்னன்றது இங்கே நம்ம செக் பண்ணிக்கலாம். வியூ மை ஆக்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணியிருக்கிற ஐடியை வச்சு என்னென்ன பர்மிஷன்லாம் நமக்கு இருக்குது அப்படின்றது இங்கே நம்மளால் செக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் ஏதாவது க்வெஸ்சன் இருக்குங்களா இது வரைக்கும்? ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஒருத்தரையாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், இது ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இப்போ நான் பிரதீப் ஐடியா நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ பிரதீப்பாக வந்து அவருக்கு என்னென்ன பர்மிஷன்லாம் இருக்குது அப்படின்றது அவராலே செக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் ஆர்கனைசேஷனில் போயிட்டு ஒரு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ரோல் ஆர்கனைசேஷனில் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு அந்த டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்றதை உங்களாலே இங்கே செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த ரோல் போயிட்டு இந்த ரோலுக்கு வந்து என்னென்ன செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க, எது இதெல்லாம் உங்களுக்கு டினை பண்ணியிருக்காங்க அப்படின்றது இங்கே பார்க்க முடியும். இப்போ இதில் டினையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ரீஸ்டார்ட் பண்ண முடியாது, அந்த ஸ்டாப் பண்ண முடியாது, ஓ அது அப்ளை ஆகலை, ஓகே ஃபைன். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ண முடியும் பண்ண முடியாதுன்றது அவராலே பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல கீழே இருக்கணும் கனெக்ட் ரீட் எனிவேஸ். ஸோ ஃபைன், ஸோ இது வந்து நம்மளும் பார்க்கலாம், இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் அவங்களாலையும் உங்களால் யார் யாருக்கு என்ன கண்ட்ரோல் இருக்குன்றது கம்ப்ளீட்டாக அவங்களால பார்க்க முடியும்.
ஓகே. ஸோ ஹூ வாட் அண்ட் வேர் அப்படின்றது புரியுதுங்களா? மூணு காம்பினேஷன் சேர்ந்து தான் நீங்கள் பர்மிஷன்ஸ் வந்து எங்கே போனாலும் இந்த ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் கான்செப்டை இப்படி தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ரோல் டெஃபினேஷன்ன்றது என்னென்ன டாஸ்க் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ண முடியும், செட் ஆஃப் பர்மிஷன்ஸ் ரீட் பண்ண முடியுமா, மாடிஃபை பண்ண முடியுமா, டெலிட் பண்ண முடியுமா, அதுதான் நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க. அந்த டிஃபைன் பண்ண ரோலை வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு அசைன் பண்ணுறீங்க, ஒரு யூசருக்கோ ஒரு குரூப்புக்கோ ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட்டுக்கோ நீங்கள் அசைன் பண்ணுறீங்க. அந்த ப்ரொசீஜருக்கு பேர் ரோல் அசைன்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இண்டிவிஜுவல் யூசர் அக்கௌண்ட் கிரியேட்டட், இதுதான் திருப்பி திருப்பி அதுதான் வர. ஸோ கிரியேட்டிங் ஆஃப் சர்வீஸ் பிரின்சிபல் ஃபர்ஸ்ட், தென் ரோல் டிஃபைன், ரோல் அசைன் பண்ண, இது ரெண்டுத்தையும் நம்ம மேப் பண்ணுறது வந்து ரோல் அசைன்மெண்ட். அது எங்கே போயிட்டு அந்த பெர்மிஷன் கொடுக்குறோம், எந்த லெவலில் போயிட்டு அந்த ஸ்கோப்புக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்குறோம், சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்லையா, ரிசோர்ஸ் குரூப் லெவல்லையான்றது நம்ம அசைன் பண்ணுறோம். அந்த கான்செப்ட்க்கு பேர் தான் ரோல் அசைன்மெண்ட் கான்செப்ட். ஹூன்றது கிரியேட் பண்ணிட்டு ரோலை டிஃபைன் பண்ணிட்டு எந்த இடத்துல அசைன் பண்ணுறோம், இந்த கான்செப்ட்க்கு பேர் ரோலை வந்து அசைன் பண்ணுற கான்செப்ட். இந்த அஷூரை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி பிரின்சிபல் அப்படின்னா இந்த நாலு இதுவுமே வரும் உங்களுக்கு, யூசர், குரூப், சர்வீஸ் பிரின்சிபல், மேனேஜ் ஐடென்டிட்டி. ஸோ மேனேஜ் ஐடென்டிட்டி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஸோ ஆட்டோமேட்டிக்காக அஷூரோட பேக்கப், அஷூரோட பேச்சிங், அஷூரோட மானிட்டரிங், அந்த மாதிரி சர்வீசஸ் சர்வீஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம சர்வீஸ் பிரின்சிபலோ இல்லாட்டி மேனேஜ் ஐடென்டிட்டியோ கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இது வந்து யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் தான் நம்ம இண்டிவிஜுவல் யூசருக்கு இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டிஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணி பர்மிஷன் கொடுப்போம். ஸோ பர்மிஷன் அப்படின்னாலே குரூப் மூலயமா கொடுக்கறது தான் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே, அப்படி தான் நம்ம பண்ணணும். ஸோ இதில் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்போமே ரிலீஸ் ப்ரிவிலேஜஸ் மாடல். ஸோ ரிலீஸ் ப்ரிவிலேஜஸ் மாடல் அப்படின்னா மினிமம் பர்மிஷன் கொடுத்தா ஸ்டார்ட் பண்ணணும். இன்கேஸ் அவங்களுக்கு அடிஷ்னல் பர்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா தே ஹாவ் டு ஜஸ்டிஃபை, அந்த ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்துட்டு நம்மக்கிட்ட அடிஷ்னலாக அவங்க வந்து அடுத்த லெவல் விஎம்எல் டூ லெவலோ அவங்களுக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கு அப்படின்னா தென் நெக்ஸ்ட் லெவல் ரோலுக்கு வந்து நம்ம அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து அவங்க நெக்ஸ்ட் லெவல் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல்ன்றது நம்ம ரோலை டிஃபைன் பண்ணிட்டு அந்த ரோலை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஆக்சஸ் கொடுக்குறோம். இதில் நான் ப்ரைமரியாக என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொன்னேன், மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு விஷயங்கள் இருக்கும், ஓனர், கான்ட்ரிபியூட்டர், ரீடர் அப்படின்றது எல்லா ரிசோர்ஸ் லெவலையும் நீங்கள் கொடுக்க முடியும். பட் ஒரு ஒரு ரிசோர்ஸ்க்கும் வந்து டிஃபர் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வர்ச்சுவல் மிஷினில் லாகின் பண்ணீங்க அப்படின்னா வர்ச்சுவல் மிஷின் கான்ட்ரிபியூட்டர் இருக்கும், வர்ச்சுவல் மிஷின் ரீடர் இருக்கும். இதுவே நீங்கள் ஸ்டோரேஜில் போனீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் கான்ட்ரிபியூட்டர், ஸ்டோரேஜ் இது இருக்கும். அஷூரோட ஆர்க் போனீங்க அப்படின்னா அஷூரோட ஆர்க் ரிலேட்டட் ரோல்ஸ் அண்ட் பர்மிஷன் இருக்கும். ஸோ ஒரு ஒரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ்க்கும் டிஃபர் ஆகும். பட் எல்லா ரிசோர்ஸ்க்கும் காமனாக வந்து ஓனர், கான்ட்ரிபியூட்டர் அண்ட் ரீடர் இருக்கும். இது வந்து அஷூரோட ரிசோர்ஸஸை யார் யாரெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் யூசர் ஆக்சஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்து கொடுத்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ யாரும் க்வெஸ்சன் கேட்க வந்தீங்க கேளுங்க. ஸ்டான், அது ஆக்சுவலாக நீங்கள் ரிசோர்ஸ் குரூப் மூலிமா வந்து ஏஎம் லெவல் ஒன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க பிரதீப்க்கு, கரெக்டுங்களா? அதில் சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் வந்து அது ரிசோர்ஸில் வந்து அட்மினிஸ்ட்ரேட் லெவல் கொடுத்துருக்கீங்க, சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் வந்து ரீடர் லெவலில் வந்து ஆல் குரூப் கொடுத்துருக்கீங்க, எந்த ரோல் வந்து எடுத்துக்கும்? ரெண்டுமே கிளவுடை பொறுத்த வரைக்கும் இது வந்து அடிட்டிவ் மாடல். அடிட்டிவ் மாடல் அப்படின்னா இப்போ வந்து லெட்ஸே அதுதான் அடுத்த பாயிண்ட், இங்கே அடுத்த ஸ்க்ரீனே அதுதான், நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடியாகவே வந்து கேட்டுட்டீங்க பட் பரவாயில்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் அவருக்கு வந்து நான் ரீடர் பர்மிஷன் கொடுத்தேன், சரியா கான்ட்ரிபியூட் சாரி ரீடர் பர்மிஷன் கொடுத்தேன். ரிசோர்ஸ் குரூப் லெவலில் வந்து அவருக்கு வந்து அடிஷ்னல் அதாவது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் பர்மிஷன் கொடுத்துருக்கேன்னு எடுத்துக்கலாம். இங்கே கிளவுட் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஆட் ஆகிட்டு மொத்தமாக அவருக்கு வந்து எது வந்து மேக்ஸிமம் ப்ரிவிலேஜஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஓவரால் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் கிடைச்சிடும் அவருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கான்ட்ரிபியூட்டர் ப்ளஸ் ரீடர் அப்படின்னா கான்ட்ரிபியூட்டர் பர்மிஷன் தான் அவருக்கு அப்ளை ஆகும். இது வந்து அடிட்டிவ் மாடல் சொல்லுவாங்க. ஒரு சில சொல்யூஷன்ஸில் வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் மாடலாகவும் வந்து அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு சில லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் மாடலில் ஒர்க் ஆகும். பட் இது வந்து கிளவுடை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அலோ மாடல், அதாவது அடிட்டிவ் மாடல். நீங்கள் ரெண்டு இது கொடுக்குறீங்க அப்படின்னா அது ரெண்டு ஆட் பண்ணி எது உங்களுக்கு நல்ல அதிகமான ப்ரிவிலேஜஸ் கிராண்ட் பண்ண முடியுமோ அந்த பர்மிஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ ஸ்கோப் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், நீங்கள் மேனேஜ்மெண்ட் குரூப் லெவலில் பண்ணலாம், இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் அசைன் பண்ணலாம், ரிசோர்ஸ் குரூப் லெவலில் பண்ணலாம், இல்லை இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ்க்கும் நீங்கள் போயிட்டு பெர்மிஷன்ஸை வந்து இண்டிவிஜுவலாக அசைன் பண்ண முடியும். ஸோ இதில் இருந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது. இது நீங்கள் கொஞ்சம் இடத்துல இந்த இடம் மட்டும் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. இப்போ மைக்ரோசாஃப்டோடைய என்ட்ரால கிரியேட் பண்ணுற ஐடி இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அஷூருக்கு பர்மிஷன் கொடுக்கலாம், யூ கேன் கிவ் இட் ஃபார் மைக்ரோசாஃப்ட் 365, டைனமிக்ஸ், இன்டியூன், அந்த மாதிரி மல்டிபிள் அஷூரோடி சாரி கிளவுட் மைக்ரோசாஃப்டோடைய கிளவுட் ப்ராடக்ட்ஸ் வந்து அது பர்மிஷன் கொடுக்கலாம். ஸோ யூ கேன் கிவ் இட் ஃபார் டெனன்ட் லெவல், டெனன்ட் லெவலில் பர்மிஷன்ஸ் கொடுக்கும்போது அஷூருக்கும் நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கலாம், மைக்ரோசாஃப்ட் 365 ஆக்சஸ் கொடுக்கலாம், மைக்ரோசாஃப்ட் கிராஃப் ஆர் இன்டியூன் ஆர் அந்த கிளவுட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஆக்சஸ் கொடுக்க முடியும். அஷூரில் நீங்கள் வந்து ரோல் டிஃபைன் பண்ணி அஷூரில் பர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அது அஷூரோடைய ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸோ அஷூர்ன்றது ஒன் லெவல் லோயர் தேன் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா. ஸோ இப்போ என்ட்ரால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போயிட்டு பாருங்கள், அதுலேயுமே ரோல்ஸ்லாம் இருக்கும்.
மைக்ரோசாஃப்ட் என்ட்ரால போயிட்டு இது வந்து பிரதீப்ல இருக்கேன் சாரி இங்க போயிட்டு மைக்ரோசாஃப்ட் என்ட்ரால போயிட்டு இதுல இருக்கிற ரோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் டிஃபரெண்ட். இந்த ரோல்ஸ் வந்து நீங்க மைக்ரோசாஃப்டோடைய கம்ப்ளீட் ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ண முடியும். இப்போ இதுல போயிட்டு நீங்க எக்ஸ்சேஞ்ச் சர்வருக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும், எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் ஆர் ஷேர் பாயிண்ட்க்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே இங்க இருக்கும். வேறஸ் வந்து அஜூரோடைய ஒரு பர்டிகுலர் சப்ஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல அஜூரோடைய ரிசோர்ஸ் குரூப்லயோ அஜூரோடைய மேனேஜ்மெண்ட் குரூப்ல போனீங்க அப்படின்னா அங்க இருக்கிற ரோல்ஸ் வந்து இட் இஸ் டிஃபரெண்ட். ஸோ இங்க என்ட்ரா ஐடியில இருக்கிற ரோல்ஸ் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி கவரிங் மைக்ரோசாஃப்ட் அஜூர், மைக்ரோசாஃப்ட் 365, அவங்களுடைய டைனமிக்ஸ், இன்டியூன், அது மாதிரி அவங்களோட மைக்ரோசாஃப்டுடைய ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த இடத்துலேருந்து நீங்கள் ரோல் கிரியேட் பண்ணி பர்மிஷன் கொடுக்கலாம். பட் இது எல்லாமே கான்செப்டுவலாக எல்லாமே சேம் தான். எப்படி நம்ம ரோல் கிரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம ரோல் டிஃபைன் பண்ணுறது, எப்படி நம்ம யாருக்கு வந்து அந்த ரோல் அசைன் பண்ணுறது, அந்த விஷயங்கள் எல்லாமே சேம் தான். ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்கள் ரோல் கிரியேட் பண்ணி டிஃபைன் பண்ணி பர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் வந்து மேபி ஹி மைட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஒர்க் பிளேஸ் மேனேஜ்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் சர்வர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அவருக்கு வந்து ரெண்டுத்துக்குமே நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும். ஸோ ஆனால் ஒர்க் பிளேஸ் நான் மீன் பண்ணுறது வந்து ஷேர் பாயிண்ட், டீம்ஸ், அந்த எக்ஸ்சேஞ்ச் சர்வர், அது எல்லாத்துக்குமே பர்மிஷன் கொடுக்கணும். அஜூரோட ரிசோர்ஸ்க்கும் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பெட்டர் வந்து என்ட்ராவுடைய ஐடியில் வந்து இங்கே வந்து ரோல் கிரியேட் பண்ணி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ மைக்ரோசாஃப்டோட என்ட்ரா ஐடி ரோல்ஸ் வந்து இட் இஸ் defined at the tenant level, whereas இது வந்து நம்ம அந்த அஜூரோடைய மேனேஜ்மெண்ட் குரூப், சப்ஸ்கிரிப்ஷன், ரிசோர்ஸ் குரூப், ரிசோர்ஸ் லெவலில் யூஸ் பண்ணுற ஆர்பேக் ரோல்ஸ் வந்து அஜூர் ஸ்பெசிஃபிக் ரோல்ஸ். இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் இருக்குது. நீங்கள் ரியல் டைமில் போனீங்க அப்படின்னா சில கம்பெனியில் வந்து உங்களுக்கு என்ட்ரா ஐடியில் வந்து ரோல் டிஃபைன் பண்ணி பெர்மிஷன்ஸ் கொடுப்பாங்க டெனன்ட் லெவலில். இல்லை எனக்கு வந்து அஜூர் லெவலில் பெர்மிஷன்ஸ் வந்து வேணும்னா அஜூர் ஆர்பேக் ரோல் வேறு, அஜூரோடைய ஆர்பேக் ரோல் வேறு, மைக்ரோசாஃப்டோடைய என்ட்ரா ஐடியில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல்ஸ் வந்து வேறு. ஸோ இது ரெண்டும் வேறு வேறு விஷயங்கள். ஓகே, ஸோ இதில் ஏதாவது இது வரைக்கும் ஏதாவது க்வெஸ்சன் இருக்குங்களா? ஒன்னு வந்து அஜூரோடைய மேனேஜ்மெண்ட் குரூப் சப்ஸ்கிரிப்ஷன் இங்க வந்து நீங்க ஆக்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இப்ப இதுல வந்து இதெல்லாம் வந்து அஜூரோடைய ஆர்பேக் ரோல்ஸ் சொல்லுவாங்க. இங்க பாக்குற ரோல்ஸ் வந்து இட் இஸ் லிமிடெட் டு அஜூர் ரிலேட்டட் சர்வீசஸ். இதுல இருக்கிறது எல்லாமே மைக்ரோசாஃப்ட் அஜூரோடைய ஸ்பெசிபிக் சர்வீசஸ், அஜூர் ஆர்க், அஜூர் சென்டர், அஜூர் ஈவெண்ட் ஹப், அஜூர் கியூபர்னிட்டி சர்வீஸ், இதெல்லாம் அஜூர் ரிலேட்டடான விஷயங்கள். இதுவே நீங்க ஒன் லெவல் ஹையர்ல வந்து டெனன்ட்னு சொல்லுவாங்க. டெனன்ட்ன்றது உங்க கஸ்டமருடைய என்டையர் லிஸ்ட் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் சர்வீசஸ். அது வந்து இட் இஸ் நாட் ஒன்லி அஜூர், ஈவன் வந்து மைக்ரோசாஃப்டுடைய 365, இன்டியூன் ஆர் அந்த மற்ற மைக்ரோசாஃப்டுடைய அப்ளிகேஷன் எல்லாத்துக்கும் நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா அது இங்க வந்து அந்த ரோல்ஸ் இருக்கிறது தனி. ஓகே, இதுல நிறைய ரோல்ஸ் இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் கிட்டத்தட்ட வந்து 1000 ரோல்ஸ் மேல இருக்கும். ஸோ இது வந்து யூ கேன் யூஸ் இட் ஃபார், இப்போ நான் இன்டியூன் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு நான் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் இன்டியூனுக்கும் பர்மிஷன் கொடுக்கலாம், ஆர் ஷேர் பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஷேர் பாயிண்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அக்ராஸ் மைக்ரோசாஃப்டுடைய ஆன்லைன் சர்வீசஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இங்கேருந்து பர்மிஷன்ஸ் அசைன் பண்ண முடியும், நாட் ஒன்லி லிமிடெட் டு அஜூர். ஓகே, ஸோ இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சி எவ்ரி திங் எல்லாமே புரியுற மாதிரி இருக்கும். பட் நீங்களா போயிட்டு அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அப்ளிகேஷனுக்கு பர்மிஷன் கொடுக்கும்போது தான் சேலஞ்சஸ் வரும். அப்புறம் தான் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ண முடியும், கேட்க முடியும். ஸோ ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ என்ட்ரா ஐடியில் இப்போ ஹையர் ரோல் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, இப்போ அது வந்து இன்னரேட் ஆயிருமா அந்த இதுக்கு அஜூருக்கு? இல்லை, சி நீங்கள் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல கவனிச்சிங்க அப்படின்னா இதுலேருந்து தான் உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அஜூருடைய பர்மிஷன்ஸ் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் அஜூருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும், அஜூருடைய அந்த கன்சோலுக்கு நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் என்ட்ரா ஐடியிலேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். பட் அந்தந்த அப்ளிகேஷனுக்கு ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஷேர் பாயிண்ட் எடுத்துக்கிங்க அப்படின்னா ஷேர் பாயிண்ட்டுக்குள்ள லாகின் பண்ணிங்கன்னா அதில் நிறைய குரூப்ஸ் இருக்கும், நிறைய ரோல்ஸ் இருக்கும். அதே மாதிரி இப்போ அஜூருக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா அஜூருக்குள்ள நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், நிறைய ஸ்பிளிட் அப் இருக்கும், அதுக்குள்ளே நிறைய ரோல்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து என்ட்ரால வந்து லிஸ்ட் ஆகாது. என்ட்ரான்றது இந்த மைக்ரோசாஃப்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் அது மைக்ரோசாஃப்டுடைய அஜூருக்கு என்டர் ஆகிறீங்க, இல்லை மைக்ரோசாஃப்ட் 365க்குள்ளே போகிறீங்க, இல்லை டைனமிக்ஸ்க்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த என்ட்ரி லெவல் ஆக்டிவிட்டீஸை வந்து நீங்கள் இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் டெனன்ட் லெவலில். டெனன்ட் லெவலில் குளோபலாக வந்து எந்தெந்த அப்ளிகேஷன், எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ அஜூரோட பில்லிங் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஒரு ஃபின்ஆப்ஸ் இன்ஜினியர் அப்படின்னா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது வந்து அட் அ ஹை லெவல். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தனியாக ரூட்டை வந்து தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிடும். இப்போ அஜூர்ன்றது இங்கேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இதுலேருந்து தான் அஜூரோடைய ஆர்பேக்கில் இருந்து தான் வந்து அஜூர் ஸ்பெசிஃபிக் பெர்மிஷன்ஸ்லாம் இன்னரேட் ஆக ஆரம்பிக்கும்.
ஓகேங்க. ஸோ இப்போ என்ட்ரு ஐடியில் நம்ம ரோலே ஸ்பெசிஃபை பண்ணாமல் வெறும் அஷூருக்கு மட்டும் ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் தனியாக கொடுத்துக்கலாம் இல்லைங்களா? இல்லை நீங்கள் என்ட்ரால தான் எப்படி பார்த்தாலும் யூசர் வந்து நீங்கள் டெனண்ட்ல தான் கொடுத்தாகணும். யூசர்ஸு குரூப்ஸ் அதெல்லாம் வந்து என்ட்ரால தான் நீங்கள் வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் அங்கே தான் பண்ணணும். பட் ரோல்ஸை வந்து நீங்கள் பர்மிஷன் அசைன் பண்ணுறது இங்கேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து யூசர் குரூப் எல்லாமே இங்கே தான் டிஃபைன் பண்ணி ஆகணும், என்ட்ரால தான் நீங்கள் டிஃபைன் பண்ணி ஆகணும். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் டெனன்ட் லெவலில் தான் பண்ணுவீங்க. பட் அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த அப்ளிகேஷன் அஷூருக்கு பர்மிஷன் கொடுக்கறது, ஷேர் பாயிண்ட்க்கு பர்மிஷன் கொடுக்கறது, அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த இண்டிவிஜுவல் ஐடியா வச்சு அவங்க என்னென்ன பண்ண முடியும்ன்றது இந்த ரூட்லேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஷோர். ஸோ லெட் சி, ஸோ இதிலே இருக்கும் பாருங்க, இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் மேனேஜ்மெண்ட் குரூப் லெவல்ல இருந்தால் உங்களுக்கு இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அதெல்லாம் வரும். ஓகே, லெட் அஸ் ட்ரை தட். அந்த ப்ராக்டிக்கல் லேபை வந்து கவர் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, லெட் அஸ் ட்ரை ஒன் மோர் டைம். இது ஒர்க் ஆகலை அப்படின்னா லெட் அஸ் டூ ஒன் மோர் டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட். ஸோ இது இப்போ தானே கிரியேட் பண்ணோம், இது ஒர்க் அவுட் ஆகணும். சி, இது சம்டைம்ஸ் ஏன் ஒர்க் அவுட் ஆகாது ஆகலை அப்படின்னா மேபி என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா, நேற்று நம்ம சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணோம் இல்லைங்களா, இந்த அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்டை மாற்ற சொன்னாங்க. மேபி அதை நம்ம ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு வி கேன் ட்ரை யூசிங் தட் அக்கௌண்ட். தட் வே இட் வில் பி மச் பெட்டர். சைன் இன் வித் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட். லெட் மீ கிவ் தட் ஐடி. ஓகே, அந்த மாதிரி ட்ரை பண்ணா இட் வில் பி பெட்டர். ஓகே, இப்போ வந்து இந்த ஐடி வந்து லாகின் ஆகுதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் அதை வந்து இப்போ நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே, ஸோ சி, நம்ம அஷூரோடைய அக்கௌண்ட் கொடுத்தது வந்து இப்போ அஷூருக்கு வந்து நமக்கு ஆக்சஸ் வந்துருச்சு. இதுதான் நம்ம வந்து இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த ஐடிக்கு வந்து அஷூருக்கு நம்ம ஆக்சஸ் கொடுக்க முடியும். பட் அஷூருக்குள்ளே இருக்கிற ரிசோர்ஸஸ்க்கு வந்து எங்கே ஆக்சஸ் கொடுக்குறோம்? அஷூரோடைய கண்ட்ரோல்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்லையோ மேனேஜ்மெண்ட் குரூப் லெவல்லையோ ரிசோர்ஸ் குரூப் லெவல்லையோ போயிட்டு தான் ஆர் பேக் ரோல்ஸ் வச்சு நம்ம பர்மிஷன் கொடுக்குறோம். நேற்று அதே மாதிரி தான் பிரதீப் லாகின் பண்ணோம் அப்படின்னா அத்தென்டிகேட் ஆச்சு. பட் அவருக்கு என்ன மாதிரியான ஆத்தரைசேஷன், அந்த ஆத்தரைசேஷன் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் குள்ள போயிட்டு தான் நம்ம பண்ண முடியும். ஓகே, ஸோ லெட் மீ ஜஸ்ட் ட்ரை தட். ஹோப்ஃபுல்லி இட் ஷுட் ஒர்க். பர்மிஷன்ஸ் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெப்ளிகேட் ஆகுதுன்றது தெரியும் இப்போ. அதாவது பாஸ்வேர்டு ரெப்ளிகேஷன் அது இமீடியட்டாக நடக்கணும். பாஸ்வேர்டு வந்து எப்பயுமே வந்து இட் இஸ் இமீடியட். வெரி குட். ஓகே, ஸோ வெல்கம் டு ஸ்கேலபஸ் ஸ்டாண்ட் டாட் ஜிஏ டாட் டொமைன் வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. வி கேன் ஜஸ்ட் ரீஸ்டார்ட் இட். ஃபஸ்ட் டைம் எப்பயுமே வந்து உங்களுக்கு அது ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மெஷினில் வந்து நான் ஏதாவது அடிஷ்னல் டூல்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயம் நான் வந்து வேணால் பண்ணிக்கலாம். இதனுடைய லோக்கல் இதில் போயிட்டு இந்த நான் ஆட் பண்ண இல்லைங்களா, அந்த அக்கௌண்ட் வந்து மேபி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் நான் ஆட் பண்ண ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போயிட்டு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஆக்சுவலாக ரீஸ்டார்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது. ஓகே, வாட் இஸ் தட் டொமைன் ஜாயின் அட் ஸ்கில்லபஸ். இது ஒரு நல்ல நேம் கொடுத்துருந்துருக்கலாம். பட் எனிவேஸ், ஸோ டொமைன் ஜாயின் அட் ஸ்கில்லபஸ் ஸ்டாண்ட் டாட் இது செக் பண்ணி அதே நேமே கொடுத்து கூட நம்ம வி கேன் கிவ் த பர்மிஷன். அதுவும் ஒர்க் அவுட் ஆகும், இட் வோன்ட் பி அ ப்ராப்ளம். ஓகே, பர்ஃபெக்ட். அப்ளை. ஓகே, ஒரு ரீஸ்டார்ட்டை போட்டுருவோம். ரீஸ்டார்ட் பண்ணது போது அந்த ஐடியில் தான் இப்போ லாகின் பண்ண போகிறோம். டொமைன் ஜாயின் அட் வாட் எவர் டொமைன் அதை வச்சு தான் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் லாகின் பண்ண போகிறோம். ஸோ லாகின் பண்ணிவிட்டு எப்படி நம்ம மைக்ரோசாஃப்டுடைய என்ட்ரா டொமைன் சர்வீசஸோடைய டொமைன் கண்ட்ரோலர்ஸை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத ப்ராக்டிக்கலாக இப்போ பார்த்துடலாம். மீன்வேல் ஏதாவது க்வெஸ்சன் இருந்தால் கேளுங்க. ஓகே, டோன்ட் ஹெசிடேட். ஓகே, லெட் அஸ் லாகின் மெம்பர் சர்வர். காப்பி த ஐபி அட்ரஸ். ஸ்டாண்ட், இப்போ வந்து ரோல்ஸ் வந்து இன்கிரேட் பேஸ் சொன்னீங்க இல்லைங்களா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ரா ஐடியில் வந்து ஃபுல் பர்மிஷன் இருக்கு, ஐ மீன் ரீட் எல்லா
இதுவும் பார்க்கலாம். பட் ஒரு சில லைக் ரிசோர்ஸ் குரூப்ல வந்து ஒரு சில பர்மிஷன் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஒரே ஒரு இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு சினாரியோ வந்து இப்ப ஒரு யூசர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல வந்து நான் என்ன கொடுக்கணும்னு சொல்றேன். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல வந்து ரீட் ஆக்சஸ் இருக்கு அப்படின்னா அந்த யூசர் வந்து எல்லா மேனேஜ்மெண்ட் குரூப் இல்ல ரிசோர்ஸ் குரூப் எல்லாத்தையும் பார்க்க முடியும். சோ சினாரியோல வந்து அந்த யூசர் வந்து ரெண்டு மூணு ரிசோர்ஸ் குரூப் மட்டும் வந்து பர்மிஷன் டினை பண்ணோம் அப்படின்னா என்ன கேட்டகரி பண்ணுவோம்? லைக் இப்ப ஃபோல்டர் ஆக்சஸ் எல்லாம் நம்ம வந்து இன்கிரெட் பிரேக் பண்ணி நம்ம டினை கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதுல பண்ண முடியும். பண்ணலாங்க. சரி, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த நீங்க சொல்ற மாதிரி யூ கேன் ஜஸ்ட் கோ டு தட் ஸ்பெசிபிக் ரிசோர்ஸ் குரூப். இப்போ இந்த ரிசோர்ஸ் குரூப்ல போயிட்டு அவருக்கு வந்து அந்த பெர்மிஷன்ஸை வந்து நம்ம டினை பண்ணணும் அப்படின்னா ஆக்சஸ் கண்ட்ரோல போயிட்டு அதே ப்ரொசீஜர் தான். இதுல போயிட்டு விஆர்என்ஆர் வழி இதுல இருக்கும்ல, ஸோ இதுல வந்து ரோல் அசைன்மெண்ட்ல லெட்டஸ் கோ அண்ட் செக். இப்ப இதுல போயிட்டு எக்ஸாம்பிள் பிரதீப் இருக்காரு, ஸோ இதை பிரதீப்பை வந்து நான் இங்க ரிமூவ் பண்ணா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்னரிட் ஆகுது. பட் இதை வந்து நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணும், சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் எடுத்து விட்டுட்டு எந்தெந்த ரிசோர்ஸ் குரூப்பில் வேணுமோ அந்த ரிசோர்ஸ் குரூப் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம் ரிசோர்ஸ் குரூப் லெவலில். இப்போ ஒரு நாலஞ்சு ரிசோர்ஸ் குரூப் மட்டும் வேணும் அப்படின்னா அந்த நாலஞ்சு ரிசோர்ஸ் குரூப் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த பிரதீப் ஆட் பண்ணிக்கலாம். இது ஏன்னா வந்து இது ஒரு ஒன் லேயர் ஹையர்லேருந்து வரதால இங்கே அது வந்து இன்னரிட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எந்தெந்த ரிசோர்ஸ் குரூப்லாம் உங்களுக்கு வேணும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெட் மீ டூ தட். இப்போ நான் வந்து பிரதீப்க்கு வந்து பர்மிஷனை வந்து கம்ப்ளீட்டாக இங்கே இடத்துல ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஒரு சில ரிசோர்ஸ் குரூப்பில் மட்டும் வேணும் அப்படின்றத கேன் ஜஸ்ட் டூ தேட். ஸோ இதில் போயிட்டு பிரதீப்பை வந்து இங்கே ரிமூவ் பண்ணிடுறேன். அவருக்கு வந்து இப்போ என்டையர் சப்ஸ்கிரிப்ஷனில் ஆக்சஸ் இல்லை, பட் செலக்டிவாக வந்து அவருக்கு வந்து ஒரு சில ரிசோர்ஸ் குரூப் மட்டும் வேணும் அப்படின்னா தென் லெட்ஸ் ஏ ஸ்டான் வெப் சர்வர் ப்ராட் ரிசோர்ஸ் குரூப்பில் வந்து அவருக்கு ஆக்சஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறேன். அதில் போயிட்டு ரோல் அசைன்மெண்ட் பிரதீப் கம்ப்ளீட்டாக போயிடுச்சான்னு பார்ப்போம். ஸோ இல்லை. ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் ஆட் ரோல் அசைன்மெண்ட் கொடுங்க. இதில் வந்து வாட் எவர் வர்ச்சுவல் மஷின் கான்ட்ரிபியூட்டர் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் வாட் எவர் இதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பிரதீப்க்கு வந்து இந்த ரிசோர்ஸ் குரூப்க்கு நான் ஆக்சஸ் கொடுக்குறேன். ஓகே, ரிவ்யூ அண்ட் அசைன். அப்போ ரிசோர்ஸ் லெவலில் ஐ மீன் இதில் ரூட் லெவலில் இருந்து இந்த ரிசோர்ஸ் லெவல் வரும்போது பர்மிஷன்ஸ் வந்து பிரேக் பண்ண முடியாது. ஆமாம், அது இன்னரிட் ஆகுது இல்லைங்களா, அதனால இன்னரிட் ஆகிறதால அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது இதாகுது, உங்களுக்கு அடிட்டிவ் மாடலில் வந்து ஆட் ஆகிருக்குது. ஸோ அது வந்து நமக்கு வந்து அது ரெஸ்ட்ரிக்டிவ் மாடலாக இருந்தால் நீங்கள் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தருக்க முடியாது. அது ரெஸ்ட்ரிக்டிவ் மாடல் கிடையாது அஷூர் கிளவுடு. ஸோ நீங்கள் போயிட்டு நீங்கள் எந்தெந்த ரிசோர்ஸ் குரூப் வேணுமோ ரிசோர்ஸ் குரூப் கொடுத்துக்கலாம். இப்போ அவர் வந்து ஒரு அஞ்சு அப்ளிகேஷன் வந்து மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா அந்த அஞ்சு அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் பர்மிஷன் கொடுத்துக்கலாம். இப்போ லெட் மீ ஜஸ்ட் ஸ்விட்ச் டு தட் அக்கௌண்ட். ஒரு சாம்பிள் REC மேட்ரிக்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் அது அப்லோட் பண்றேன் உங்களுக்கு. ஃபைன் ஃபைன், அது இருக்கு நமக்கிட்ட இருக்கு. ஸோ இதுல போனீங்க அப்படின்னா இப்ப ரிசோர்ஸ் குரூப்ல நமக்கு எத்தனை காமிக்கணும், உங்களுக்கு வந்து ரெண்டு மட்டும் தான் காமிக்கணும் கரெக்டுங்களா. சென்ட்ரல் யூஎஸ் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம், தென் RG ப்ராட் ஐஃபன் ஸ்டாண்ட் இதை ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இப்ப ரெண்டு மட்டும் தான் உங்களுக்கு ஆக்சஸ் ஆகுது. ஸோ இதானே கேட்டீங்க, யாரோ கேட்டிருந்தீங்களா? வழியா ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மெஷினில் லாகின் பண்ணிட்டோம். இப்போ டொமைன் ஜாயின் அந்த அக்கௌண்ட் வழியாக நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். இப்போ அஷூருடைய அந்த டொமைன் கண்ட்ரோலர்ஸ் அந்த மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா டொமைன் சர்வீசஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா யாராக லாகின் பண்ணியிருக்கேன், ஸ்டானாக லாகின் பண்ணியிருக்கேன். இது எந்த மெஷின் இது? ஓகே ஓகே, இது வேறு மெஷின். இது வந்து
அந்த ஆன் ப்ரமிசஸ் டொமைன் கண்ட்ரோலர். நம்ம வந்து இன்னொரு மெஷின் எங்கே இருக்கு, இதுதானே இது. ஓகே, இதில் போயிட்டு யாரால் லாகின் பண்ணியிருக்கிறேன். ஓகே, டொமைன் ஜாயின் அக்கௌண்ட்டா ஸ்கில் அபெஸ்ட் அண்ட் இதில் வந்து இது வந்து ஸ்கில் அபெஸ்ட் அண்ட் டாட் ஜிஏ தானே. ஹூ ஆம் ஐ ஸ்லாஷ் ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம். ஆமாம், இந்த டொமைனில் இப்போ நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த டூல்ஸ்லாம் இப்போ இங்கே இல்லை. பை டிஃபால்ட்டாக வந்து ஆக்டிவ் டைரக்டரியை மேனேஜ் பண்ணுறதுக்கான அந்த கன்சோல்லாம் இங்கே இல்லை. இப்போ இன்கேஸ் அந்த கன்சோல் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வெறும் அந்த ஃபீச்சர் மட்டும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு ஆக்டிவ் டைரக்டரியை மேனேஜ் பண்ணுறதுக்கு, டிஎன்எஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு தேவையான உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் வந்து குரூப் பாலிசியெலாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த ஜிபிஎம்சி நீங்கள் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே கூட அந்த ஜிபிஎம்சி வெளியில இருக்கும். பட் இப்போ நமக்கு வந்து மெயினாக வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் டூல்ஸ் தான் நமக்கு தேவை. ரிமோட் சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன் டூல்ஸில் போயிட்டு என்ன ஃபீச்சரை நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்றது, இல்லை இது வந்து ரோல், ஆக்சுவலாக ரோலில் போயிட்டு ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் இந்த ரோலை ஃபுல்லாக நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னு அது கொடுத்துக்கலாம். இன்கேஸ் டிஎன்எஸ்ஸை மேனேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டிஎன்எஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். சிமிலர்லி ஜிபிஎம்சி கூட இங்கே இருக்கும், குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட் இங்கே இருக்குது பாருங்கள். சி குரூப் பாலிசி தெரியும் அப்படின்னா குரூப் பாலிசி நீங்கள் இங்கேருந்து மேனேஜ் பண்ணலாம். லெட்ஸ் கோ அண்ட் இன்ஸ்டால் இட். இப்போ இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நமக்கு அந்த கிளைண்ட் அந்த கன்சோல்லாம் உங்களுக்கு வந்துடும். இந்த கன்சோல் வழியாக நீங்கள் ரிமோட்டில் அந்த ரெண்டு டொமைன் கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணி உங்களால் ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்துருவோம். பார்த்துட்டு வி வில் கன்க்ளூட். இருக்காங்க சி கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஆன் ப்ரமைசஸ்லேருந்து அந்த எஸ்கியூஎல் சர்வர், ஐஏஎஸ் சர்வர் அந்த சிஸ்டம்ஸ்லாம் வந்து மைக்ரேட் பண்ணுறாங்க நிறையா. பட் அவங்களுக்கு வந்து அந்த டொமைன் கண்ட்ரோலர் மேனேஜ்மெண்ட், ஓஎஸ் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா தென் இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். யூஸ் பண்ணுறாங்க நிறைய கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இருக்கும் இது சர்வர் வந்து பாத்தீங்கன்னா அஜூருக்கு மூவ் பண்ண அந்த மெஷின்ஸ். இப்ப நான் நேத்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதுல சொல்லியிருந்திருப்பேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன சர்வர்ஸ், இப்ப இந்த ஒரு சில செட் ஆஃப் சர்வர்ஸ் நான் மூவ் பண்ணிட்டேன் அதுல நிறைய லேட்டன்சி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அந்த சிஸ்டம்ஸ்க்கு வந்து இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளஸ்டரிங் இருக்கிற, இல்லை வந்து டேட்டாபேஸ் சர்வர் இருக்கு, டாட் நெட் அப்ளிகேஷன் சர்வர் இருக்கு, இதெல்லாம் வந்து நான் கிளவுட்ல இருந்து இந்த சிஸ்டம்ஸ் ரன் ஆகுது அப்படின்னா ஆன் பிரேம்ல போயிட்டு அதை ஆத்தன்டிகேட் ஆகிட்டு வரதுக்கு வந்து இட் வில் பி தேர் வில் பி லாட் ஆஃப் சேலஞ்ச். ஸோ எப்பவுமே வந்து அந்த எஃப்எஸ்எம்ஓ இருக்கிறது அந்த மெயின் சிஸ்டம்ஸ் வந்து உங்க கண்ட்ரோல் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த பிரைமரி டொமைன் கண்ட்ரோலர் பிடிசி எல்லாமே வந்து உங்ககிட்ட தான் இருக்கும். இது ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலராக நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த இப்போ கன்சோலில் நான் ரோல் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு நான் ஆட் லாகின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கேருந்து உங்களால் வந்து அந்த டொமைன் கண்ட்ரோலர் ஏடி கம்ப்யூட்டர்ஸ், யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ், வாட் எவர், அது எல்லாமே உங்களால் இங்கேருந்தே உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். இப்போ நம்ம நேற்று வந்து ஆன் ப்ரேமில் க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து இப்போ மைக்ரேட் ஆயிருக்கும். அதாவது சாரி, இட் மைட் ஹவ் காட் இது வந்து எந்த சிஸ்டம், ஐ திங்க் வி ஆர் கன்ஃபியூசிங் வித் டூ டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் இங்கே இருக்கு. ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் போயிட்டு இதில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். AD users and computers வந்து DSA.MSC கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அரல்ஸ் வந்து இங்கே கூட போயிட்டு டூல்ஸில் ஆக்டிவ் டைரக்டரி, யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இப்படியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வாட் எவர் வே யூ வாண்ட் ஓப்பன் இட் யூ கேன் ஓப்பன் இட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபுல் கண்ட்ரோல் இருக்காது. கஸ்டமருக்கு வந்து அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி, டொமைன், யூசர்ஸ், இதுக்குள்ளே தான் நம்மளுடைய யூசர்ஸ்லாம் அங்கே காமிக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம கிரியேட் பண்ண அத்தனை யூசர்ஸ் இங்கே இருக்கும். ஐ திங்க் வாட் எவர்
கிரியேட் பண்ணோம் அஷூர் வித் ஸ்டான் ஏதோ பார்த்தோம் நினைக்கிறேன். இங்கே நம்ம இப்போ கிரியேட் பண்ண அஷூர் விஎம் L1 கூட வந்துருச்சு பாருங்க. இதில் வந்து பிரதீப் அண்ட் சேது கூட காமிக்குது பாருங்க. தென் வாட் எவர் நேற்று கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, நேற்று கிரியேட் பண்ணது வந்து ஐ திங்க் பிரதீப், சபீர், சாய், சாம் இதெல்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ணது ஆன் பிரேமில் கிரியேட் பண்ணது. சிலது வந்து கிளவுட்லேயும் கிரியேட் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் வந்து ஆன் பிரேம்லேயே கிரியேட் பண்ணோம். சிங்கப்பூர் யூசர்ஸ், யூகே யூசர்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வி ஹவ் கிரியேட்டட் இட் ஆன் பிரமைசஸில் கிரியேட் பண்ணோம். சிவா, ஸ்ரீ, யூகே யூசர்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இங்கேயும் ரெப்ளிகேட் ஆகிடுச்சு. பட் அந்த இது எல்லாமே நீங்கள் உங்களால் கம்ப்ளீட்டாக இங்கேருந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ யூ ஹேவ் ஃபுல் செட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இங்கேருந்து நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது அடிஷ்னல் இது கிரியேட் பண்ணணும் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் மேனேஜிங் இட். இதிலே கம்ப்யூட்டர்ஸும் வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போ ஆட் பண்ண மெம்பர் சர்வர் அங்கே இருக்கும். இப்போ இந்த சிஸ்டம் வந்து மெம்பர் சர்வர் அங்கே காமிக்குது, லிஸ்ட் ஆகுறாங்க, லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாண்ட் மெம்பர் சர்வர் 1 அதுவுமே அங்கே இருக்குது. இதில் யார் யார் டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்றது இங்கே டொமைனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டொமைன் கண்ட்ரோலர்ஸ் அந்த ரெண்டு டொமைன் கண்ட்ரோலர் இங்கே இருக்கும். இப்போ எனக்கு அடிஷ்னலாக எனக்கு இன்னும் டொமைன் கண்ட்ரோலர்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இதில் போயிட்டு நீங்கள் கன்சோலில் யூ கேன் கீப் ஆடிங் மோர் டொமைன் கண்ட்ரோலர்ஸ். இதில் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா டொமைன் சர்வீசஸில் எனக்கு அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர்ஸ் வேணும் அப்படின்னா ரெப்ளிகா செட்டில் போயிட்டு நீங்கள் எனக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு ரெண்டு மூணு டொமைன் கண்ட்ரோலர்ஸ் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னா நீங்கள் இதை கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு எனக்கு இன்னொரு ரீஜனில் வந்து இன்னொரு ரெண்டு டொமைன் கண்ட்ரோலர் வேணும் அப்படின்னா நீங்கள் யூ கேன் கீப் ஆடிங் மோர் டொமைன் கண்ட்ரோலர்ஸ். இது மாதிரி நீங்கள் ரெப்ளிகா செட்டை வச்சு எனக்கு இப்போ கரண்ட்டாக ரெண்டு டொமைன் கண்ட்ரோலர் இருக்குது, எனக்கு இதில் அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர்ஸ் வேணும், அடிஷ்னல் ரீஜனில் எனக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் கீப் ஆடிங் மோர் சிஸ்டம்ஸ். ஓகே, இன்கேஸ் டொமைன் ஹியூஜாக யூசேஜ் இருக்குது அப்படின்னா. ஸோ இது உங்களுக்கு கிளியராக இருக்குங்களா, எப்படி லாகின் பண்ணி எப்படி மேனேஜ் பண்ணுறது. நாட் ஓன்லி ஆக்டிவ் டைரக்டரி, ஓகே, நீங்கள் குரூப் பாலிசி மேனேஜ் பண்ணுறது, ஈவன் யூ கேன் மேனேஜ் டிஎன்எஸ். இப்போ வந்து லெட் மீ ஷோ யூ தட். இதில் வந்து இப்போ டிஎன்எஸ் கன்சோல் போகணும் அப்படின்னா எப்படி போவீங்க? டிஎன்எஸ் எம்ஜிஎம்டி கொடுத்து இப்படியும் ஓப்பன் பண்ணலாம், ஆர்எல்ஸ் வந்து கன்சோலில் போயிட்டு டிஎன்எஸ் மேனேஜ்மெண்ட்டும் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் எந்த கம்ப்யூட்டரில் லாகின் பண்ணணும், டிஎன்எஸ் வந்து 10.1.0.4லையும் 10.1.0.5லையும் ரன் ஆகுது. அதில் ஏதோ ஒரு டொமைன் கண்ட்ரோலர் 0.4 or 0.5 கொடுத்து நேம் கொடுத்து லாகின் பண்ணால் லாகின் பண்ணிக்கலாம். இந்த நேமை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணாலும் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நான் வந்து அந்த டொமைன் கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபார்வர்ட் லுக்கப்பில் போனீங்கன்னா அந்த ஸ்கில்லப் stan.ga உடைய டொமைன் பார்க்க முடியும். அதில் என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்குது, இது ரெண்டும் தான் டொமைன் கண்ட்ரோலர், இது ஒன்று இது ஒன்று, இது ப்ரைமரி இது செகண்டரி இருக்குது, இது வந்து மெம்பர் சர்வர் நம்ம அடிஷ்னலாக வந்து 10.1.0.6. இது வந்து நீங்கள் ரிவர்ஸ் லுக்கப் வந்து நீங்களே கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து எப்படி ஆன் ப்ரெமில் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே உங்களால் இங்கே ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ 10.1.0 ரிவர்ஸ் லுக்கப்பும் ஒர்க் ஆகணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் டூ தட். ஓகே, இதில் இப்போ இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து வர வைக்கணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் டூ தட். இதில் போயிட்டு நான் பாயிண்டர் ரெக்கார்டும் எனக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா அப்டேட் பண்ணிவிட்டு யூ கேன் கிவ் இட் அ ரெஃப்ரெஷ். ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் அங்கே ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ தட் வே யூ கேன் மேனேஜ் டிஎன்எஸ் மேனேஜ் பண்ணலாம், ஆக்டிவ் டைரக்டரி மேனேஜ் பண்ணலாம், குரூப் பாலிசி ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா குரூப் பாலிசி கன்சோலும் உங்களுக்கு இதில் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுடைய ஃபாரஸ்ட் லெவலில் போயிட்டு எந்தெந்த டொமைனுக்கு என்னென்ன குரூப் பாலிசி அசைன் பண்ணணுமோ யூ கேன் கோ அண்ட் அசைன் இட், கிரியேட் இட், ரைட். உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்குது. இப்போ உங்களுக்கு இது வந்து மைக்ரோசாஃப்டே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேச்சிங் மேனேஜ்மெண்ட் அப்கிரேட் ஹை அவைலபிலிட்டி பேக்கப் அது எல்லாமே வந்து ஆன் யுவர் பிஹாஃப் மைக்ரோசாஃப்ட் இஸ் கோயிங் டு டேக் கண்ட்ரோல் ஆஃப் தோஸ் சிஸ்டம்ஸ். நம்மளால் வந்து ரிமோட் எடுத்து லாகின் பண்ண முடியாது அந்த டொமைன் கண்ட்ரோலரை, பட் ஆனால் ரிமோட்டில் இப்போ நம்ம வந்து எப்படி வந்து அந்த எம்எம்சி கன்சோல் மைக்ரோசாஃப்டுடைய மேனேஜ்மெண்ட் கன்சோல் இருக்கு இல்லைங்களா, அந்த டிஎன்எஸ் குரூப் பாலிசி ஆக்டிவ் டைரக்டரி அந்த மாதிரி மேனேஜ் கன்சோலை இன்ஸ்டால் பண்ணி நம்மளால் ரிமோட்டில் எடுத்து எல்லா ஆக்டிவிட்டீஸும் நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் வித் சர்டைன் அந்த ஸ்கீமாலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா வி ஹேவ் லிமிடேஷன். ஸோ அதை வந்து நம்ம we have to raise a ticket and then avanga da vandu namakku handle panni kodupanga. Okay, so idhula edha question irukkeengla? Stan, appo indha domain controller ku vandu fsm rules edhil irukkeenga Stan? Ipo vandu on prem la irukuma? Okay, idhu vandu idhu vandu nama thaniya independent ah nama create pannom. So appo vandu idhu ellame fsm rules ellame indha system la dhaan irukku. அது என்ன கமாண்டுங்கிறது, ஹவு டு இருங்க, நெட் டோமா, அது என்னது, நெட் டோம் குரி எஃப்எஸ்எம், நெட் டோம் குரி எஃப்எஸ்எம், அது எல்லாமே இதில் தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து இது வந்து நான் ஆன் ப்ரேம்லேருந்து நான் ரெப்ளிகேட் பண்ணல, இது டேரெக்டாக இண்டிபெண்ட்டாக இதில் கிரியேட் பண்ணிட்டேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு டொமைன் கண்ட்ரோலர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, GGYME, அதில் தான் வந்து எல்லா எஃப்எஸ்எம் ரோல்ஸும் இருக்குது.
இப்போ வந்து இதுக்கும் ஆன் பிரம் டொமைன் கண்ட்ரோலருக்கும் அப்ளிகேஷன் நேர் பண்ணிக்கலாங்களா? அது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக கண்ட்ரோல் வேணும் அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் நீங்கள் பண்ணியிருந்துருக்கணும். அதாவது அஷூரில் ஒரு விஎம் கிரியேட் பண்ணி அதில் வந்து நீங்கள் அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர் அப்படி பண்ணியிருந்துருக்கணும். ஓகே, ஸோ இது பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நேற்று நம்ம அது டயக்ராமேட்டிக்காகவும் அதில் நான் சொன்னேன் எப்படி நடந்ததுன்ட்டு. இப்போ நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆன் பிரேமில் கிரியேட் பண்ணது வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ராக வந்துருச்சு, மைக்ரோசாஃப்ட் என்ட்ரால கிரியேட் பண்ணதும் இங்கே வந்துருச்சு, பிளஸ் ஆன் பிரேமில் கிரியேட் பண்ணதும் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா டொமைன் சர்வீசஸ்க்கு வந்து கம்ப்ளீட் கிளவுட் ஐடென்டி, ஆன் பிரமைசஸில் கிரியேட் பண்ண ஐடென்டி எல்லாமே உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா டொமைன் சர்வீசஸ்க்கு ஃபுல்லாகவே ரெப்ளிகேட் ஆகி வந்துருச்சு உங்களுக்கு. இது நீங்கள் அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலராகவும் கிரியேட் பண்ணனாலும் இங்க ஆன் பிரேம்ல நீங்க கிரியேட் பண்ண ஐடிஸ் எல்லாமே அங்க வந்துருச்சு. இப்ப இது எல்லாமே வந்து எங்க இருந்து ரெப்ளிகேட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? இதுல இருந்துதான் எல்லாமே ரெப்ளிகேட் ஆச்சு. இப்ப நான் நேத்து வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் இதுலதான் கிரியேட் பண்ணிருந்தேன். ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் சபீர், சாம், சிவா, ஸ்டான், இதெல்லாம் வந்து ஆன் பிரேம்ல தான் கிரியேட் பண்ணிருந்தேன். ஆன் பிரேம் டொமைன் கண்ட்ரோலர்ல இருந்துதான் இப்ப மைக்ரோசாஃப்டுடைய என்ட்ரா டொமைன் சர்வீசஸ் வந்து ஃபுல்லாவே இது வழியா ரெப்ளிகேட் ஆயிடுச்சு உங்களுக்கு. மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடியில கிரியேட் பண்ணதும் இங்க ரெப்ளிகேட் ஆயிடுச்சு, ஆன் பிரேம் டொமைன் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணதும் ரெப்ளிகேட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பிரேமில் யூஸ் பண்ணுற மாதிரி டிஎஃப்எஸ்ஆர்லாம் கிடையாது. இது வந்து ரெப்ளிகேஷன் மெத்தடே வேறு இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தி காலிட்டஸ் இதில் நீங்கள் வந்து ரெப்ளிகேஷன் தனியாக ட்ரபுள் ஷூட் பண்ணுறது, சின்க்ரனைசேஷனை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுலாம் அங்கே பண்ண முடியும். ஸோ நேற்று வந்து ஆல் கொடுத்ததால ஆன் பிரேமில் இருந்த யூசர்ஸும் வந்து கிளவுட் ஆரிஜினேட்டட் யூசர்ஸும் வந்துருச்சு, ஆன் பிரேமில் இருக்கிற யூசர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சிங்க் ஆயிடுச்சு. இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக கிளவுடில் இருக்கிறது மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் சின்க்ரனைசேஷனை வந்து சேஞ்ச் பண்ணலாம். இல்லை ஸ்பெசிஃபிக் குரூப்பில் இருக்கிறவங்க மட்டும்தான் ரெப்ளிகேட் ஆகணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணலாம். எந்தெந்த குரூப் இப்போ ஐஷூர் ஏடி அட்மினிஸ்ட்ரேட்டரில் இருக்கவங்க மட்டும்தான் வரணும் அப்படின்னா அது மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஃபில்டர் பண்ணவும் முடியும். இதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபிகரேஷன் டயக்னஸ்டிக்ஸ் இங்கே வந்து ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே, இது வந்து நீங்கள் ரன் பண்ணி என்னென்ன பிரச்சனை இருக்குது, இதில் ஏதாவது கன்ஃபிகரேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா டொமைன் சர்வீசஸில் கம்ப்ளீட் லாக் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வார்னிங் மட்டும் கொடுக்குறாங்க. லாக் வந்து டொமைன் கண்ட்ரோலர் டிஎன்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெர்ச்சுவல் நெட்ஒர்க்கில் போயிட்டு மாற்றுங்க. டிஎன்எஸ் வந்து இன்னுமே மைக்ரோசாஃப்டுடைய டிஃபால்ட் டிஎன்எஸ் தான் இருக்குது, அது ஒன்று மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இதை ஃபிக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ணும், டேரெக்டாக போயிட்டு இதுவே வந்து அந்த வெர்ச்சுவல் நெட்ஒர்க்கில் போயிட்டு அந்த ரெண்டு என்ட்ரி ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய ஆட்டோமேட்டட் ஸ்கிரிப்ட்ஸ், ஆட்டோ ட்ரபுள் ஷூட்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்பில்ட்டாக மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா டொமைன் சர்வீசஸில் வந்துடும். ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து ஸ்கிரிப்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா எல்லாமே ஓகேன்னு தான் வரும். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் வி நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ் ஆரம்பத்தில் நம்ம மேனுவலாக ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ அது அப்டேட் ஆயிருக்கும். இதில் டிஎன்எஸ் சர்வரில் போனீங்கன்னா இது ரெண்டும் ஆட் ஆயிருக்கும். இது நம்ம நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் லெவலில் தான் பண்ணோம், அந்த மிஷினுக்கு தேவைப்படுறதால. இது நீங்கள் விநெட் லெவல்லையும் இது பண்ணால் தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதை நம்ம இப்போ ஸ்கிரிப்ட் வழியாகவே ஜஸ்ட் ஃபிக்ஸ்ன்னு கொடுத்தோம், அது வந்து ஆட் பண்ணிடுச்சு நமக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய செல்ஃப் ஹீலிங், ஆட்டோமேஷன் அதெல்லாம் வந்து அவங்க இன்பில்ட்டாகவே எது இதெல்லாம் கஸ்டமருக்கு தேவைப்படுமோ அதெல்லாம் அவங்க கொடுத்துட்றாங்க. இதில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா டேரெக்டாக இங்கேருந்து நீங்கள் சப்போர்ட் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணலாம். இல்லை இன்கேஸ் நீங்கள் வந்து மற்ற ஏடி ஃபாரஸ்ட் கூட நீங்கள் ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும், அங்கே இருக்கிற ரிசோர்ஸஸ்லாம் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஆன்டர்மைசஸில் இந்த ஃபாரஸ்ட் ட்ரஸ்ட்டு, ரியல்எம் ட்ரஸ்ட்லாம் கிரியேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இங்கே யூ கேன் ஆல்சோ கிரியேட் அ ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் தென் அதுவும் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ஹேஷ் சின்க்ரனைசேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ஜென்ரலாக இப்போ நம்ம ஆன் ப்ரமைசஸில் வந்து நேற்று ரெப்ளிகேட் பண்ணி கான்செப்ட் பார்த்துட்டு இருந்தோம். சில கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து சின்க்ரனைசேஷன் மெத்தட் வந்து கொஞ்சம் செக்யூராக பண்ணி கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னால் என்ன பண்ண முடியுது, ஆன் ப்ரமைசஸில் நான் கிரியேட் பண்ணுற யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நான் வந்து மைக்ரோசாஃப்டுடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இது வந்து பாஸ் த்ரூ பாஸ்வேர்ட் ஹேஷ் சின்க்ரனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்வேர்ட் ஹேஷ் சின்க்ரனைசேஷன் அப்படின்னா இந்த ஆன் பிரமைசஸ்ல இருக்கக்கூடிய யூசர்ஸோடைய பாஸ்வேர்டை அப்படியே பிளெயின் பாஸ்வேர்டை இங்க ரெப்ளிகேட் பண்ணாது, இன்ஸ்டெட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த அல்காரிதம் அதோடைய பாஸ்வேர்டுடைய ஈக்குவலண்ட் ஹேஷ் இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து அஷூர் ஐடியில், அதாவது மைக்ரோசாஃப்டுடைய என்ட்ரா ஐடியில வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து டிஃபால்ட் மெத்தட். இல்லை எனக்கு அந்த மெத்தட் வேணாம், எனக்கு வந்து பாஸ்வேர்ட் ஹேஷே வந்து கிளவுடுக்கு வரக்கூடாது, எனக்கு ஆன் பிரமைசஸ் டொமைன் கண்ட்ரோலர் தான், எனக்கு பாஸ்வேர்டும் அதோடைய கம்ப்ளீட் யூசர் நேம் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே ஆன் பிரேமில் தான் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு லேட்டன்சி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ யூசர் ஒருத்தர் லாக்
லாகின் பண்றாரு, இப்ப அஷூர் போர்ட்டல்ல லாகின் பண்றாரு அப்படின்னா அஷூர் ஏடிக்கு வந்துட்டு அந்த யூசர் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதை பாஸ்வேர்டு எங்க போய் வேலிடேட் பண்ணும் அப்படின்னா ஆன் பிரமேசஸ்ல தான் வந்து வேலிடேட் பண்ணும். இதுக்கு பேரு பாஸ் த்ரூ ஆத்தன்டிகேஷன். ஸோ பாஸ்வேர்டை வந்து பாத்தீங்கன்னா ஆன் பிரமேசஸ்ல தான் ஒரு ஒரு டைமும் போயிட்டு செக் பண்ணிட்டு இருக்கோம். இதுல சில ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்ல எனக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆன் பிரமேசஸ்ல தான் எனக்கு வந்து ஸ்மார்ட் கார்டு ஆக்டா இல்ல ஃபெடரேஷன் எல்லாமே வந்து ஆன் பிரமேசஸ்ல இருந்து தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்ற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இங்க யூசர் மட்டும் சிங்க் ஆகும், அந்த யூசரை வச்சு நீங்க லாகின் பண்றீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளீட்டா மல்டி ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் அந்த சொல்யூஷன் எல்லாமே ஆன் பிரேம்ல வந்து டிப்ளாய் பண்ணி அதுல இருந்து வர கஸ்டமர்ஸ் இருக்காங்க. பட் பை டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் யூசர் ஐடி வச்சு லாகின் பண்ண உடனே குயிக்கா ஏன் லாகின் ஆகுது அப்படின்னா, ஆன் பிரமைசஸ்ல இருக்கக்கூடிய அந்த யூசரோட பாஸ்வேர்ட் அந்த பாஸ்வேர்டோட ஈக்குவலன்ட் ஹேஷ் வேல்யூ வந்து கிளவுட்லயும் நமக்கு ஸ்டோர் ஆகுது. அதனாலதான் என்னால குயிக்கா லாகின் பண்ண முடியுது. ஸோ இதுதான் வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் மெத்தட். ஸோ நம்ம வந்து பாஸ்வேர்ட் ஹேஷ் அல்காரிதம் வழியா நம்ம லாகின் பண்றோம் அப்படின்னா, நம்ம அந்த ஐடென்டிட்டியோடைய பாஸ்வேர்டை வந்து பாஸ்வேர்டுடைய ஹேஷை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஏடி கனெக்ட் டூல் ஆர் மைக்ரோசாஃப்ட் இன்ட்ரா கனெக்ட் டூல் வந்து டேரெக்டாக போய் கிளவுடில் வந்து அந்த ஹேஷ் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. இதில் கிளியராக சொல்கிறாங்க, பாஸ்வேர்ட்ஸ் ஆர் நெவர் ஸ்டோர்ட் இன் கிளியர் டெக்ஸ்ட் பட் இட் இஸ் கெட்டிங் ஸ்டோர்ட் அஸ் அ ஹேஷ் வேல்யூ என்கிரிப்டடாக இர்ரிவர்சிபிள் அல்காரிதமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஸோ அடிஷ்னலாக நீங்கள் எதுவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டிப்ளாய் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக வந்து யூசர் லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா கிளவுட்லயே வந்து அவருடைய யூசர் நேம் அண்ட் அதுக்கு பாஸ்வேர்டுடைய ஹேஷ் வேல்யூ இங்க வந்து ஸ்டோர் ஆகிறதுல இட் இஸ் மச் மச் குயிக்கர். பட் சில கஸ்டமர் வந்து இல்லை எனக்கு அது அப்படி வேண்டாம், எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் எ பாஸ்வேர்டு ஹேஷ் சிங்க் வந்து எனக்கு நடக்க வேண்டாம், பாஸ்வேர்டு எல்லாமே ஆன் பிரமைசஸ்ல மட்டும்தான் இருக்கணும், ஏன்னா அவங்க வந்து தேர் ஸ்டில் நாட் ஃபுல்லி ஹாப்பி வித் அந்த ரிவர்சிபிள் ஹேஷ்லாம் வந்து பண்ண முடியாது அதெல்லாம் சொல்றாங்க. பட் வந்து சில கஸ்டமர் வந்து தேர் ஸ்டில் நாட் கன்வின்ஸ்ட். அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து பாஸ்வேர்டை வந்து செக் பண்றது வந்து ஆன் பிரமைசஸ்ல இருக்கிற டொமைன் கண்ட்ரோலர்ஸ் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாஸ் த்ரூ ஆத்தென்டிகேஷன் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூசர் வந்து ஆத்தென்டிகேட் ஆகும், பட் பாஸ்வேர்டை வந்து வேலிடேட் பண்றது வந்து ஆன் பிரமைசஸ்ல இருக்கிற டொமைன் கண்ட்ரோலர்ல தான் போயிட்டு அது வேலிடேட் பண்ணி செக் பண்ணிட்டு வரும். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த அட்வான்ஸ்ட் என்ன சொல்றது கிரெடென்ஷியலை வந்து வேலிடேட் பண்ற மெக்கானிசம். சில ஆர்கனைசேஷன் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் போயிட்டு மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எல்லாம் பண்ணணும்னு சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஆன் பிரமைசஸ்ல வந்து உங்களுடைய டிஎம்சி என்விரான்மெண்ட்ல ஆக்டிவ் டைரக்டரியோட ஃபெடரேஷன் சர்வீசஸ் டிப்ளாய் பண்ணிட்டு, இப்ப எக்ஸாம்பிளுக்கு தேர்ட் பார்ட்டியோட ஆக்டா சைபர் ஆர்க் இந்த மாதிரி வந்து பிரிவிலேஜ் ஐடென்டி மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து ஆன் பிரமைசஸ்ல டிப்ளாய் பண்ணிட்டு அது வழியா வந்து ஆக்சஸ் பண்ற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நிறைய பினான்சியல் கஸ்டமர்ஸ், நிறைய ஹெல்த் கேர் கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்படிதான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றாங்க. டைரக்டா நீங்க வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா ஓப்பனாலாம் நீங்க ரெப்ளிகேட் பண்ணாதீங்க. எல்லா ஆக்டிவிட்டிஸ் எனக்கு வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அந்த மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எல்லாமே வந்து ஆன் பிரமைசஸ்ல இருந்து நாங்க கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து ஃபெடரேட்டட் ஆத்தென்டிகேஷன் மெத்தட். இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அந்த ஏடிஎஃப்எஸ் சர்வர் டிப்ளாய் பண்றது அடிஷ்னலா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆக்டிவ் டைரக்டரியில வந்து இந்த சில ஸ்டெப்ஸ் அந்த ஆக்டா இன்ஸ்டலேஷன் அதெல்லாம் வந்து நம்ம அந்த ஸ்பெசிபிக் பிம் டீம் ஆர் அந்த வாட் எவர் சர்டிபிகேட் மேனேஜ்மெண்ட் பண்ற டீம் பிகே டீம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தனியாவே டீம் இருப்பாங்க அந்த டூல்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதுக்கான டீம். இது தனி டூல்ஸ் இது சைபர் ஆர்க் ஆக்டா எல்லாம் படிக்கணும் அப்படின்னா வி ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் மோர் டைம். பட் இங்க கிளவுட்ல வந்து பை டிஃபால்ட்டா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா பாஸ்வேர்டு ஹேஷ் சின்க்ரனைசேஷன்ல தான் ஒர்க் ஆகுது. மற்ற ரெண்டு மெத்தடுக்கு நீங்க மாத்தணும் அப்படின்னா அது எப்படி மாத்துவாங்க அப்படின்னா உங்களுடைய ஆன் பிரமைசஸ்ல நேற்று நம்ம டிப்ளாய் பண்ணிருந்தோம் இல்லைங்களா, அதுலதான் போயிட்டு இந்த விஷயங்களை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இஃப் யூ ரிமெம்பர் இதுல வந்து அந்த அஷூரோட ஏடி கனெக்ட்ல போனீங்க அப்படின்னா அதுலதான் அந்த ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ற ஆப்ஷன் இருக்கு. அதாவது பாஸ்வேர்டு ஹேஷ் அல்காரிதம் சாரி பாஸ்வேர்டு ஹேஷ் சின்க்ரனைசேஷன்ல இருந்து பாஸ் த்ரூ எதுவா மாத்தணும் இல்ல ஃபெடரேட்டரா மாத்தணும் அப்படின்னா இந்த கன்சோல்ல வந்து தான் நீங்க கன்ஃபியூர் பண்ண வேண்டியது இருக்கும். இதுல வந்து இந்த சின்க்ரனைசேஷன் ஆப்ஷனை வந்து போயிட்டு நீங்க கஸ்டமைஸ் பண்ணணும். சோ ஓகே சேது, ஓ லெட் மீ ட்ரை டு யூஸ் தட். ஓகே நேற்று இந்த ஸ்டெப்ஸ் லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தோம். பட் எனிவேஸ் குயிக்காக எதுவும் நான் வந்து எங்கே இருக்குன்றதை காமிச்சிடுறேன். ஓகே இங்கே இருக்கு பாருங்க. ஸோ பாஸ்வேர்டு ஹேஷ் சின்க்ரனைசேஷன் இந்த மெத்தட் தான் பை டிஃபால்ட்டாக எனேபிள் ஆயிருக்கு. ஸோ அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஆன் பிரமைசஸில் இருக்கிற அந்த பாஸ்வேர்டுடைய ஈக்குவலண்ட் ஹேஷ் வேல்யூ வந்து ஹேஷ்ட் பாஸ்வேர்டாக வந்து உங்களுக்கு அஷூர் ஐடியில் போயிட்டு ஸ்டோர் ஆகும், அதாவது மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடியில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் வந்து பை டிஃபால்ட் அந்த ஆப்ஷன் தான் இருக்கும். அதை நீங்கள் அன்செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபெடரேட்டராக மாற்றணும் மாற்றலாம் இல்லை பாஸ் த்ரூ ஆத்தென்டிகேஷனாக
நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் வந்து யூ ஹவ் டு சேஞ்ச் தட், இதை நீங்கள் அன்செக் பண்ணிவிட்டு யூ ஹவ் டு கோ அண்ட் கான்ஃபிகர் த அதர் ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ லெட் மீ ஜஸ்ட் கோ ஒன் ஸ்டெப் பேக், ஹோம் ஸ்க்ரீன் போவோம். Configure staging change இங்க இருக்கு பாருங்க, federation. So இதுல தான் போயிட்டு you have to provide that particular இது. இது வந்து நீங்க federation ஏதாவது octa serverஓ இல்ல வந்து cyberarc serverஓ அதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா அந்த சர்வர்ஸ் ஆட் பண்ணி முதல்ல இங்க வந்து அதை கான்ஃபிகர் பண்ணணும். அந்த octa servers அந்த cyberarc systems எல்லாம் ஆட் பண்ணி நீங்க ஃபெடரேட்டடா நீங்க மாத்தணும்னாலும் மாத்திக்கலாம். இந்த மாதிரி நீங்க மூணு டிஃப்ரெண்ட் மெத்தட்ல பண்ணுவாங்க. சில ஆர்கனைசேஷன்ல வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் மிஷின் கிரிட்டிக்கல் என்விரான்மெண்ட்ல இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்றாங்க, ஃபெடரேட்டட் ஆத்தென்டிகேஷன். ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற கஸ்டமர்ஸ் வந்து தேர் கோயிங் வித் செகண்ட் மெத்தட், பாஸ் த்ரூ ஆத்தென்டிகேஷன். பட் 60-70% வந்து பாஸ்வேர்ட் ஹேஷ் சின்க்ரனைசேஷன் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மூணு மெத்தட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? வந்து தேர்ட் பார்ட்டி தான் போகணும்னு அவசியம் கிடையாது. பட் நிறைய ஆர்கனைசேஷன்ல வந்து ரொம்ப காலமா அந்த ஆக்டா ஆர் சைபர் ஆர்க் டூல் யூஸ் பண்றதால அதை கண்டினியூ பண்றாங்க. இட் இஸ் அ டூல் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. இட் இஸ் யூஸ் ஃபார் சிங்கிள் சைன் ஆன் ஆர் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ற டூல் மட்டும் நான் வச்சுக்கோங்க. பட் அது வந்து இப்ப நம்ம அஷூர் சிலபஸ்க்கு அதுக்கு அது சம்மந்தம் கிடையாது. ஸோ இப்ப அதை கிளவுட்லேயே கூட நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் என்டர் ஐடி இருக்கு இல்லைங்களா, அதுல கூட யூ ஹேவ் தட் privileged identity management and the PIM options la adukana premium p2 license vandu nam apply pananum. So idhula poninga appadina oru sila level of and the activities and the idella vandu cloud la irundhu control pannalam. But ana vandu adukku vandu we have to enable premium p2 licenses vandu enable pannittu. So idhula kuduthirukanga paarenga, current ah vandu I don't have that license, but in case na adu purchase panna appadina I can go with PIM privileged access la nam handle panna mudiyum. ஸோ அந்த ப்ரிவிலேஜ் ஆக்சஸ் மாடல் அப்படின்றதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இருங்க மேபி லெட் மீ குவிக்லி கவர் தட். அது இப்போ தேவையில்லை, பட் இருந்தாலும் ஐ வில் ஜஸ்ட் லெட் மீ குவிக்லி எக்ஸ்பிளைன். இதில் இருக்கும் நினைக்கிறேன் ஸ்லைட்ஸ், இல்லைன்னா லெட் மீ ஓப்பன் அனதர் ஒன். இருங்க, இதில் இருக்கணுமே, அங்கே இருக்க பாருங்க. ஸோ ப்ரிவிலேஜ் ஐடென்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இப்போ சைபர் ஆர்க் மாதிரி டூல்ஸில் வந்து என்ன உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா, இப்போ கான்ட்ராக்டர்ஸ் ஆர் ஏதோ ஒரு வெண்டார் அப்ளிகேஷன் டீம் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு 2 hours, 5 hours, இல்லை 10 hours வந்து ஒரு ஷார்ட்டர் டியூரேஷனில் வந்து லாகின் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சி அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து நீங்கள் ப்ராசஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஈவன் வந்து சில ஆர்கனைசேஷனில் நீங்கள் கிளவுட் ஆப்ஸ் டீம்லேயே இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணணும், சைபர் ஆர்க்லேயோ இல்லை இந்த பிம் டூலில் லாகின் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன் டைம் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ இந்த வீக்கெண்டில் வந்து ஒரு பேச்சிங் ஆக்டிவிட்டி பண்ண போகிறேன், வீக்கெண்ட்ல வந்து ஒரு சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா அந்த சேஞ்சை கண்டக்ட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும், 3 hours, 5 hours, அதை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப 3 hours ஆயிடுச்சு, இன்னும் நான் என்னால் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க அந்த டூல்ல போயிட்டு லாகின் பண்ணிட்டு ஐ நீட் 2 more hours இல்ல 4 more hours நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் அவர்ஸ் கேட்கறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது ஆட்டோ அப்ரூவலும் கொடுத்துருப்பாங்க. ஆட்டோ அப்ரூவல்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வரும் உங்களுக்கு டைம். இல்ல மேனேஜர் வந்து இப்ப நீங்க ரொம்ப டைம் எக்ஸ்ட்ரா கேட்கறீங்க அந்த ஆக்டிவிட்டிக்கு அப்படின்னா மேனேஜர் அப்ரூவ் பண்ணிட்டு அதை நீங்க திருப்பி லாகின் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப இந்த நிறைய சைபர் அட்டாக்ஸ் மலிஷியஸ் அட்டாக்ஸ் எல்லாம் நடக்குது இல்லைங்களா, அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு இந்த சைபர் ஆர்க் ஆர் இந்த பிம் டூல்லாம் யூஸ் பண்றாங்க. அஷூர்லயே வந்து நேட்டிவா உங்களுக்கு பிம் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது மூலமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் உங்களால அந்த யூசர் நீங்க யூசர் ஐடி பாஸ்வேர்ட் பர்மிஷன் எல்லாமே இருந்தாலுமே
டைம் பவுண்ட் ஆக்சஸ் வந்து நீங்க கொடுத்து ரெஸ்ட்ரிக் பண்ணலாம். எந்த டைம்ல இருந்து எந்த டைம், வீக்கெண்ட்ல சாட்டர்டேல ஆரம்பிச்சு சண்டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் அவருக்கு ஆக்சஸ் கொடுக்கணுமா, இல்ல என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் அவர் பெர்ஃபார்ம் பண்ணலாம், மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை என்போர்ஸ் பண்றது, அதாவது பாத்தீங்கன்னா அவருக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும் வச்சு லாகின் பண்ண முடியாது, அது தாண்டி அந்த அடிஷனல் ஒன் டைம் பாஸ்வேர்ட் ஆர் அந்த ஆத்தென்டிகேட்டர் ஆப்ல போயிட்டு அவர் வந்து அந்த அக்செப்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அந்த நோட்டிபிகேஷன் அவர் ஏதாவது லாகின் பண்றாங்க அப்படின்னா அவர் என்ன ஆக்டிவிட்டி பண்றாரு அந்த கம்ப்ளீட் ஆக்டிவிட்டி லாக வந்து ஒரு டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணி கொண்டு போகலாம். அவர் வந்து ஆக்சஸ் ரிவியூஸும் நம்ம வந்து மேனேஜரை வச்சு நம்ம வந்து கண்டக்ட் பண்ண சொல்லலாம். ஸோ இவர் வந்து நிஜமாலுமே இந்த ஆக்டிவிட்டி பண்ணணுமா, இந்த வீக்கெண்டில் அவருக்கு வந்து ரெலவெண்ட் பர்மிஷன் இருக்கா அப்படின்றத அவர் தேர்ஸ்டேவோ ஃப்ரைடேவோ வந்து அந்த சேஞ்ச் ரெக்வஸ்ட் அப்ரூவ் ஆகும்போதே செக் பண்ணிடுவார் மேனேஜர். ஸோ இந்த மாதிரி அவர் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணார் அப்படின்றத கம்ப்ளீட்டாக அந்த பிம் டூலில் போயிட்டு அந்த ஒரு யூசருடைய அந்த வீக்கெண்ட் ஆக்டிவிட்டியை வந்து கம்ப்ளீட் இந்த ஆடிட் ட்ரேல வந்து நம்மளால டவுன்லோட் பண்ணி செக் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே வந்து மெயினாக வந்து டெம்பரவரியாக ஒரு பர்டிகுலர் ஐபியில இருந்து இல்லை ஒரு பர்டிகுலர் எண்ட் யூசர் ஒரு கான்ட்ராக்டருக்கு இல்லை வந்து தேர்ட் பார்ட்டி ஒரு டீமுக்கு வந்து நீங்கள் பர்மிஷன்ஸ் கொடுத்து இல்லை ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா தென் யூ கேன் கோ வித் திஸ் ப்ரிவிலேஜ் ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட் கான்செப்ட். இது வந்து நம்ம அஷூர்லேயே நேட்டிவாகவும் கொடுக்குறாங்க, நீங்கள் ப்ரீமியம் P2 லைசன்ஸ் போனீங்கன்னா, இல்லை நீங்கள் எனக்கு சைபர் ஆர்க் தான் பெட்டராக இருக்குது அப்படின்னா நீங்கள் சைபர் ஆர்க்கில் கான்ஃபியர் பண்ணிக்கலாம், இல்லை இங்கேயே நீங்கள் வந்து அஷூர்லேயே மைக்ரோசாஃப்ட் என்டர் ஐடிலையும் நீங்கள் கான்ஃபியர் பண்ணாலும் கான்ஃபியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறது கிட்டத்தட்ட அந்த சைபர் ஆர்க்கில் வர ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் வரும், பட் சைபர் ஆர்க் வந்து அது ஸ்பெஷலைஸ்டு டூல், அதனால கம்ப்ளீட் 100% இதில் வராது ஐடென்டிட்டி கவர்னன்ஸ், பட் ஓரளவுக்கு ஒரு 60-70% ஆஃப் த ஐடென்டிட்டி கவர்னன்ஸ் பிம் வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் என்ட்ராலே பண்ண முடியும், பட் அதுக்கு வந்து வி நீட் டு அப்கிரேட் இட் டு P2 லைசன்ஸ். கேளுங்க, க்வெஸ்சன் இருந்தால் கேளுங்க. அந்த இந்த பிம் இங்க நம்ம அஜூர்ல எனேபிள் பண்ணோம்னா அஜூர் ரிலேட்டடான ரிசோர்ஸ்க்கு உண்டான அந்த இது மட்டும் நம்ம டைம் லிமிட் பண்றது மட்டும் பண்ண முடியும். ஆமா கரெக்ட்டுங்களா? ஆமா, சைபரா இருக்குனா நீங்க கம்ப்ளீட்டா ஆன் பிரேம் எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட் தான். இல்ல இல்லங்க, அஜூர் ரிசோர்ஸ் மட்டும் நம்ம வந்து பண்ண, உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஒரு லெவல் ஹையர் அந்த டெனன்ட்க்கு ஃபுல்லாமே வரும், அந்த கஸ்டமருக்கு ஃபுல்லாவே வந்து அவங்க ஹேண்டில் பண்ண முடியும். தேங்க்ஸ் சார். ஆக்சுவலி என்னன்னா இந்த ADFS வந்து சிங்கிள் சைனானுக்கு தான் வந்து கான்ஃபிகர் பண்ண ஞாபகம் இருக்கு, லாங் பேக். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த புது கான்செப்ட், நீங்க பாஸ்வேர்ட் சிங் ADFS போட தேவையில்லைன்ற ஆஷ் கான்செப்ட் எடுத்துட்டு வந்தாங்க. ஓகே ஓகே ஓகே. அது சி ஆரம்பத்தில் கஸ்டமர் வந்து தே வில் நாட் பி கன்வின்ஸ்ட். ஓகே, அது நிறைய ஆர்கனைசேஷன்ல அப்படிதான் நடக்குது. அவங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அன்லெஸ் தே கெட் கன்வின்ஸ் ரியலி கன்வின்ஸ் அவங்க வந்து அந்த ஓல்டு மெத்தட் தான் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, அதாவது ஃபெடரேஷன் மெத்தட். இதுதான் வந்து சி அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடும் கூட, நிறைய சேலஞ்சஸ் ஸ்லோனஸ் நிறைய எக்ஸ்ட்ரா people வந்து நம்ம அதை ஹேண்டில் பண்ண வைக்கணும். சோ ஏகப்பட்ட, ஆமா ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா எஃபோர்ட். ஆக்சுவலி எக்ஸ்சேஞ்ச் ஹைபிரிட்க்காக ADFS போட்டேன். ஓகே, ஞாபகம் இருக்கா? மீன் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டேன் ஞாபகம். ஓகே, அதனால அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அது கான்ஃபிகர் பண்றது, பட் SSO க்கு தான் அது வந்து போட்டது. கரெக்ட் கரெக்ட், SSO க்கு தான் மெயின் அதை யூஸ் பண்ணுவாங்க. தென் அது வந்து அதுல வந்து அந்த அளவுக்கு ரியலா பெனிஃபிட் இருக்கான்னு கேட்டா தென் கஸ்டமர்ஸ் will rethink on it and then அதை சிம்பிளிஃபை பண்ணிடுவாங்க. மேபி பாஸ் த்ரூ ஆத்தென்டிகேஷன் இட் இஸ் வெல் அண்ட் குட், பட் நிறைய 70-80% ஆஃப் த கஸ்டமர் வந்து பாஸ்வேர்ட் ஹேஷ் தான் யூஸ் பண்றாங்க. சோ அது ரொம்ப குயிக்காவும் இருக்கும், ஃபாஸ்டாவும் இருக்கும், உங்களுக்கு வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, 7:15 ஆயிடுச்சா? ஓகே. சோ இப்ப நேத்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண IAM, அதாவது ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், ரெண்டு கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஒன்னு ஆத்தென்டிகேஷன் கான்செப்ட் பார்த்தோம், அதாவது கிளவுட்ல இருக்கிற ஐடென்டிட்டிஸ் கிரியேட் பண்ணி எப்படி நம்ம லாகின் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கக்கூடிய யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸை வந்து ரெப்ளிகேட் பண்ணி அது சிங்க்ரனைஸ் பண்ணி அது மூலயமா எப்படி நம்ம லாகின் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். கெஸ்ட் யூசர்ஸையும் நீங்க இன்வைட் பண்ணி ஒரு தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்டர்ஸ் ஆர் அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஐடென்டிட்டி ப்ரொவைடர்ஸையும் நீங்க இன்டெகிரேட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்றத பார்த்தோம். சோ இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து கம்ப்ளீட்டா ஆத்தரைசேஷன் கான்செப்ட், அந்த கிரியேட் பண்ண ஐடென்டிட்டிஸ் அந்த இது உங்களுக்குலாம் என்னென்ன மாதிரியான பெர்மிஷன்ஸ் கொடுக்கலாம், எப்படி அவங்களை ரெஸ்ட்ரிக் பண்ணலாம், எந்தெந்த லெவல் ஆஃப் ஆக்சஸ் கொடுக்கறது, என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அவங்களுக்கு அசைன் பண்றது அப்படின்ற ஒரு மெத்தடாலஜியை வந்து பார்த்தோம். சோ இதுல வந்து ஆக்டிவ் டைரக்டரி தான் நம்ம வந்து பிரைமரி
அந்த டைரக்டரி, அந்த டைரக்டரி மூலயமா தான் வந்து நம்ம எல்லா பர்மிஷன்ஸ் கொடுக்கறது எல்லாமே நம்ம ஹேண்டில் பண்ணோம். பட் இதை வந்து நமக்கு நாலு வேரியண்டா நம்ம யூஸ் பண்ண முடியும். உங்களுடைய ஓன் ஆன் ப்ரமைசஸ்ல விண்டோ சர்வர் ஏடியா டிப்ளாய் பண்ணி அதுவே நம்ம வந்து கண்டினியூஸா யூஸ் பண்ண முடியும். இல்ல எனக்கு வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னா அஜூரோட விஎம்ல வந்து ஒரு அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலரை கிரியேட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸா நம்ம யூஸ் பண்ண முடியும். அது ஒரு ஆப்ஷன். இல்ல எனக்கு வந்து கம்ப்ளீட்டா நான் பேஸா யூஸ் பண்ணணும், எனக்கு வந்து ஓஎஸ் லெவல் ஆக்சஸ்லாம் எனக்கு தேவையில்லை, ஓஎஸ் அப்கிரேடு அப்டேட் பேச்சிங் பேக்கப் இதெல்லாம் வந்து நான் மைக்ரோசாஃப்ட்டுக்கே நான் ஆஃப்ஷோர் பண்ணிடுறேன், அவங்களே வந்து எடுத்துக்கிட்டோம். எனக்கு வந்து ஆக்டிவ் டைரக்டரி குரூப் பாலிசி டிஎன்எஸ் லெவல் எனக்கு கண்ட்ரோல் கொடுங்க அப்படின்னா நீங்க பேஸ் ஆஃபரிங் போலாம். இல்ல எனக்கு எதுவுமே எனக்கு வேண்டாம், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் யூசர்ஸ், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் குரூப், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் ரோல்ஸ் அண்ட் அசைன் பர்மிஷன் அப்படின்னா கம்ப்ளீட்டா நீங்க மைக்ரோசாஃப்ட் என்டர் ஐடிக்கு வந்துட்டு யூ கேன் ஜஸ்ட் மேனேஜ் ஐடென்டிட்டி ஆஸ் எ சர்வீஸா நீங்க யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸாகவும் நீங்கள் பண்ணலாம், பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸாகவும் பண்ணலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸாகவும் பண்ணலாம், இல்லை கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் உங்களுக்கு நீங்களே கண்ட்ரோல் வச்சுக்கனாலும் நாலு விதமாக நீங்கள் ஆக்டிவ் டைரக்டரியை மைக்ரோசாஃப்டோடைய பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஓப்பனிங் த ஃப்ளோ ஃபார் க்வெஸ்சன், ஐ ஷுட் ஹவ் கிவன் பிரேக் பட் அது கொடுக்காம விட்டுட்டேன். கேளுங்க கேளுங்க. ஒரு ஒரு இமேஜ் டெம்ப்ளேட் எடுத்து லோக்கல்ல வச்சிருக்கேன், அதுல வந்து நம்ம அந்த டேட்டா டிஸ்க் எல்லாம் வந்து வச்சு VM கிரியேட் பண்ண முடியுங்களா? ஆன் பிரமைசஸ்ல ஒரு இமேஜ் எடுத்திருக்கீங்களா? ஒரு இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு VMware ல இருக்க ஒரு விர்ச்சுவல் மெஷின் எடுத்து வச்சிருக்கேன், அந்த இமேஜ் டெம்ப்ளேட் எடுத்து வச்சிருக்கேன், அந்த VHD டிஸ்க் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன், அது வந்து நம்ம அங்க போகும்போது டேட்டா டிரைவோட வராது இல்லைங்களா? அங்க நம்ம பண்ணலாம். ஓகே, அப்ப நம்ம டேட்டா டிஸ்க் கன்வெர்ட் பண்ணுங்களா VHD ஃபைல? ஆமா, அது பண்ணனும். நீங்க டேட்டா டிஸ்க் அது பிராக்டிகலா உங்களுக்கு நான் மைக்ரேஷன் செஷன்ல வந்து அது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடியே நான் வந்து டைம் கிடைச்சதுனா நான் வந்து எப்படி நம்ம ஆன் பிரமைசஸ்ல இருக்க VMware VMDK வந்து VHD ஆ மாத்தி இது அப்லோட் பண்ணி எப்படி நம்ம OS டிஸ்க் அண்ட் டேட்டா டிஸ்க் வந்து இங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதும் பிராக்டிகலா நான் வந்து ஆட் பண்ணி வைக்கிறேன். பிளஸ் வந்து மைக்ரேஷன் ரிலேட்டடா நம்ம இதுல நிறைய கண்டென்ட் ஆல்ரெடி இருக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல. நம்ம கிளாஸும் பார்ப்போம், லாஸ்ட் சாப்டர் வந்து மைக்ரேஷன். ஓகே, ஸோ அதை நம்ம லேட்டராக பார்ப்போம். ஓகே, வேற ஏதாவது ஜென்ரல் க்வெஸ்சன் இருந்தாலும் கேளுங்க, இல்லை நம்ம நேற்று இன்னைக்கு பார்த்த ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக க்வெஸ்சன் இருந்தால் கேளுங்க. சி, ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் வந்து செக்யூரிட்டிக்கும் நமக்கு தேவை, அதே மாதிரி அஜூரோடைய 104க்கும் நமக்கு ரெண்டுமே தேவை, ஐடென்டிட்டி அண்ட் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் IAM. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மேக் யூஸ் ஆஃப் த டைம். ஓகே, ஸோ ஐ திங்க் வி ஹவ் கவர்ட். ஓகே, ஆக்டிவ் டைரக்டரினா என்னன்னே தெரியல அப்படின்னா அதுக்கும் சில வீடியோஸ்லாம் நம்ம இதில் இருக்கு, யூ கேன் ஆல்சோ ரெஃபர் தட். ஓகே, அதை ரெஃபர் பண்ணிட்டு நீங்கள் யூ கேன் கம் அண்ட் கண்டினியூ வித் ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜரை வந்து கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே, ஸோ ஐ வில் ஸ்டாப் ரெக்கார்டிங். ஐ திங்க் நம்ம எதோ புது டாபிக் இன்னைக்கு ஆட் பண்ண முடியாது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து நெக்ஸ்ட் 2 or 3 weeks வந்து கம்ப்ளீட்டாக வந்து நெட்ஒர்க் ரிலேட்டட் AZ 700 ரிலேட்டட் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது AZ 104க்கும் வந்து நெட்ஒர்க் ரிலேட்டடாக சில டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஒரு 3 வாரத்துக்கு வந்து நெட்ஒர்க் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரம் த பேசிக்ஸ்.